செல்வ நாகரத்னம் சார் இஸ் எ ஹீரோ இன் என்பிஏ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்ககிட்ட அந்த என்ன கேரக்டர் டெவலப் பண்ணா நீங்களும் நாளைக்கு இங்க டாப்பர்ஸ் வந்து உட்கார முடியும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த தமிழே, எங்களின் முத்தமிழே, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி சிந்தை இணைத்திட சிறந்திட்ட தமிழே, சங்கத்தமிழே, உணர்வாய் உயிராய் எங்கள் உள்ளங்களிலே உறைந்திருக்கும் தங்கத்தமிழே, செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, தமிழன்னை உன் பாதம் பணிந்து என் பெருமை நினைந்து இந்த நிகழ்விற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் என் தலையால் வணங்கி தமிழால் ஆராதனை செய்கிறேன். மிக குறுகிய காலத்திலேயே பல நூற்றுக்கணக்கான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்கிய பெருமைக்குரிய நிறுவனமாம் ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு மாவட்டங்களில் இந்த ஸ்காலர்ஷிப் தேர்வை நிகழ்த்தி ஒரு வருட இலவச பயிற்சியை அளித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள மதிப்பிற்குரிய தூத்துக்குடி மாவட்ட இணை காவல்துறை கண்காணிப்பாளர் சித்ரு செல்வ நாகரத்னம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். சமீபத்தில் வெளியான ஐஏஎஸ் தேர்வு முடிவுகளில் தமிழக அளவில் மூன்றாம் இடம் பிடித்து அகில இந்திய அளவில் 101 இடம் பிடித்த திரு மதிப்பிற்குரிய சிவகுரு பிரபாகரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அகில இந்திய அளவில் 558 இடம் பிடித்த வசந்த் மெசாக் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த ஸ்காலர்ஷிப் தேர்வை எழுதி இங்கு அமர்ந்திருக்கும் மாணவர்களாகிய உங்கள் அனைவரையும், பெற்றோர்களையும், வந்திருக்கும் பெரியோர்களையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தற்பொழுது இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நிகழ்ச்சி தர வந்திருக்கும் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை இணை கண்காணிப்பாளர் அவர்களை ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் திரு சிவராஜவேல் அவர்கள் கௌரவிப்பார்கள். ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் மற்றொரு இயக்குனர் திரு சாதிக் ஐயா அவர்கள் தலைமை சிறப்பு விருந்தினரை நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார். இந்த விழாவிற்கு வந்துள்ள தமிழக அளவில் 3 இடம் பிடித்த, அகில இந்திய அளவில் 101 இடம் பிடித்த திரு சிவபுரு பிரபாகரன் அவர்களே ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் திரு சிவராஜவேல் அவர்கள் கௌரவிப்பார். அகில இந்திய அளவில் 558 இடம் பிடித்த திரு வசந்த் மெசாக் அவர்களை ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் திரு சாதிக் அவர்கள் கௌரவிப்பார். ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் திரு சிவராஜவேல் அவர்களை வரவேற்புரையாற்றி மறு அழைக்கிறேன். ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் இந்த அருமையான விழாவிற்கு வருகை புரிந்துள்ள எங்களது பாசத்திற்குரிய தூத்துக்குடியின் இணை கண்காணிப்பாளர் திரு செல்வ நாகரத்னம் அவர்களையும், எங்களுடைய நேசத்துக்குரிய அகில இந்திய அளவில் 101 ரேங்கும் தமிழளவில் 3 இடத்தையும் பிடித்துள்ள, ஐஏஎஸ் தேர்வில் பிடித்துள்ள திரு சிவகுரு பிரபாகரன் அவர்களையும், இந்த நெல்லை மண்ணின் மைந்தர் அகில இந்திய அளவில் ஐஏஎஸ் தேர்வில் 558 இடத்தை பிடித்த திரு வசந்த் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வெற்றி பெறுவதற்கு புத்திசாலித்தனம் தேவையில்லை, வெற்றி பெறுவதற்கு மனோதிடம் மிக அவசியம் தேவை. மணிப்பூரில் ஒரு மாவட்டத்தில் எஸ்பியாக பதவி உயர்வு பெறுகிறார். அந்த மாவட்டத்தின் பெயர் உக்ருல் மாவட்டம். மணிப்பூரில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளின் தலைமையிடம் அந்த உக்ருல் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் எஸ்பியாக பணியாற்றும் போது தன்னுடைய இரும்பு கரத்தால் பிரிவினைவாதிகளை விரட்டி அடித்தார்.
இதற்காக டிஜிபியிடம் மெச்சத்தகுந்த விருது பெற்றார் திரு செல்வ நாகரத்னம் அவர்கள். அம்மா சொல்றாங்க, செல்வாவை மணிப்பூர்லயே எத்தனை காலம்ப்பா வேலை பார்ப்ப, நான் சென்னையில மருத்துவராக வேலை பார்த்துட்டு இருக்கிறேனே, இந்த மணிப்பூர்ல இருந்து நீ தமிழ்நாட்டுக்கு வர முடியாதா அப்படின்னு கேட்கிறாங்க. அம்மாவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டவர் திரு செல்வா. சரித்திரத்தையே புரட்டி பார்க்கும்போது அம்மாவோட சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் சரித்திரத்தை எழுதக்கூடியவர்கள், சரித்திரம் படைக்கக்கூடியவர்கள். 4 வருடங்களுக்கு பின் நடக்கக்கூடிய போட்டியில் வெற்றி பெற்று மீண்டும் ஒரு முறை மிஸ்டர் என்பிஏ, இது சாதாரணப்பட்ட காரியம் கிடையாது. 4 வருடங்களுக்கு முன் இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை சிறுதளவும் குறையாமல் 2014ஆம் ஆண்டில் 2வது முறையாக மிஸ்டர் என்பிஏவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எங்களுடைய மாணவர்கள், 4 மாணவர்கள் என்பிஏவில் இந்த முறை தேர்ச்சி அடைந்து பயிற்சியில் இருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள், நானும் திரு சாதிக் அவர்களும் பிப்ரவரி மாதத்தில் ஹைதராபாத் செல்லும்போது அவர்களை பார்க்கும்போது சொன்னார்கள், செல்வ நாகரத்னம் சார் இஸ் அ ஹீரோ இன் என்பிஏ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பொதுவாக சொல்வார்கள், சில விஷயங்களுக்காக ஒருவர் தாழ்வு மனப்பான்மையை உள்வாங்கிக் கொள்கிறார் அப்படிம்பாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு காரணம், தாழ்வு மனப்பான்மைக்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் வறுமை. வறுமை என்பது திறமைக்கு தடை அல்ல, வறுமை என்பது திறமைக்கு உண்டான ஒரு திறவுகோல் என்பதை இந்த உலகுக்கு உணர்த்தியவர் திரு சிவகுரு பிரபாகர் அவர்கள். ஐஏஎஸ் தேர்வில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரே வெறியுடன் தங்குவதற்கு இடமில்லை, சென்னையில் தங்குவதற்கு இடமில்லை, பொருளாதார வசதி இல்லை, ஏழ்மையான குடும்பம், 4 மாதங்கள் அங்கு இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் தங்கினார். ரயில்வே ஸ்டேஷனில் தங்கி இருந்து படித்து இன்று அகில இந்திய அளவில் 101வது ரேங்கை பெற்றார், தமிழ்நாடு அளவில் 3வது இடத்தை பிடித்தார். இந்த மண்ணின் மைந்தன் திரு வசந்த் அவர்கள் 558வது இடத்தில் இன்று தேர்ச்சி அடைந்துள்ளார், ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். அவர் தேர்வானதற்கு காரணம் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, மிகப்பெரிய தன்னம்பிக்கை. ஏன்னா முதல் முயற்சியில் முதன்மை தேர்வில் வெற்றி பெறவில்லை, முதல் தேர்வில் வெற்றி பெறுகிறார், முதன்மை தேர்வில் வெற்றி பெறவில்லை. 2வது முயற்சியில் நேர்முக தேர்வுக்கு வரைக்கு செல்கிறார், வெற்றி கிட்டவில்லை. 3வது முயற்சியில் நேர்முக தேர்வுக்கு செல்கிறார். இன்று மிகப்பெரிய சாதனையாளராக நம் முன் இருக்கிறார் திரு வசந்த் அவர்கள். இது தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டு. இன்று அகில இந்திய அளவில் 1000 பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பயிற்சி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெறுகிறார்கள். இந்த 100 பேரில் 10 விழுக்காடு 10 பேர் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர்கள். கடந்த முறை நான் பேசும்போது சொன்னேன், 10 பேர் நம்ம ஊருக்காரங்க தான்ப்பா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளா அப்படின்னு. அதுக்கு ஒரு மாணவர் சொன்னார், இந்த 10 பேர்ல ஒருத்தரை காமிங்க சார்னு. இந்த ஒருத்தர் தான் திரு வசந்த் மேசாக் அவர்கள். வெற்றி என்பதற்கு காரணம் வெற்றி பெறும் வரை முயற்சிப்பதே ஆகும். முயற்சி, மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தால் எந்த ஒரு வெற்றியும் சாத்தியமே. திரு அப்துல் கலாம் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, ஐயா நீங்க ஒரு மிசைல் மேன், நீங்கள் ஒரு மிசைல் மேன், ஏவுகணையின் தந்தை, நீங்கள் ஒரு ஜனாதிபதி, மக்கள் பிற்காலத்தில் உங்களை யாராக நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும், மிசைல் மேனாகவா அல்லது ஜனாதிபதியாகவா என்ற கேள்வியை கேட்கிறார்கள். உடனடியாக பதில் கூறுகிறார் ஐயா அப்துல் கலாம், ஆசிரியராக. குறைந்த காலம் நான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக பணியாற்றினேன், ஆக என்னை, எனக்குடைய அடையாளம் மிசைல் மேன் என்கிற அடையாளம் கிடையாது, ஜனாதிபதி என்கின்ற அடையாளம் கிடையாது, ஆசிரியர் என்கின்ற அடையாளம் மட்டுமே. ஐயா கிட்ட கேட்கிறாங்க, அப்துல் கலாம் ஐயா கிட்ட, ஜனாதிபதியாக இருக்கிறீங்க, நீங்க வரும்போது மரியாதை நிமித்தமாக எல்லாரும் எழுந்து நிற்பார்களே, நீங்கள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் யார் வந்தால் நீங்கள் எழுந்து நிற்பீர்கள் என்று கேட்கிறார்கள். அதுக்கு ஐயா உடனடியாக பதிலை கூறுகிறார்கள், எனக்கு கற்றுத்தந்த என்னுடைய ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர் வந்தால் இந்த ஜனாதிபதி நாற்காலியில் நான் உட்கார மாட்டேன், நான் நின்று கொண்டுதான் பதில் சொல்வேன் அப்படின்னு கூறுகிறார். ஆக வெற்றிக்குண்டான பண்புகளில் 3வது மிக முக்கியமான பண்பு ஆசிரியர் மேல் அளவு கடந்த அன்பை காட்டுவது, ஆசிரியர் மேல் பற்று காட்டுவது. நமக்கு தெரியும் இந்த தத்துவ உலகத்தின் தந்தை யார் என்றால் சாக்ரட்டிஸ் என்பார்கள். சாக்ரட்டிஸோட மாணவர் பிளாட்டோ.
பிளாட்டோவின் மாணவர் அரிஸ்டாட்டில், இந்த அரிஸ்டாட்டிலின் மாணவர் அலெக்சாண்டர் தி கிரேட். அலெக்சாண்டர் தி கிரேட்ட போய் கேட்கிறாங்க, ஐயா நீங்க இவ்வளவு பெரிய வெற்றியை வாரி குவிப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறாங்க. அதற்கு காரணம் எனது ஆசிரியர் அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறார் அலெக்சாண்டர் தி கிரேட். காரணம் கேட்கிறார்கள், ஏன் உங்களோட ஆசிரியரை சொல்றீங்க அப்படின்னு. நான் உலகுக்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகம் எனக்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அப்படிங்கிறார். ஆக ஆசிரியர் மேல் அளவு கடந்த பற்று இருப்பவர்கள் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். இந்த மூன்று பண்புகளும் மிகவும் அதிகமாக கொட்டி கிடக்கக்கூடிய நபர்கள் இந்த ஐஏஎஸ் தேர்வில் மட்டுமல்ல, அவர்கள் தொட்ட தேர்வுகளில் அனைத்திலும் வெற்றி வாகை சூடுவார்கள். அதற்கு மிகச் சரியான சான்று இந்த மூன்று பேர் தான். வெற்றி பெற்றவர்களை பார்க்கும்போது இவர்கள் வெற்றி பெற்றதுக்கு காரணம், மிக முக்கிய காரணம் இவர்களுடைய ஆளுமை தன்மை என்பேன், ஆளுமை பர்சனாலிட்டி, ஸ்ட்ரென்த் ஆஃப் வில் என்று அரிஸ்டாட்டில் சொல்வார்கள். என்னுடைய வாழ்க்கை என் கையில் என்று யாரெல்லாம் நினைக்கக்கூடியவர்களோ அவர்கள்லாம் அசாத்திய வெற்றி பெறுவார்கள். என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களால் தீர்மானிக்கப்படுகிறது என்று நினைப்பவர்கள் எல்லோருமே அவர்களுடைய வெற்றியோ தோல்வியோ மற்றவர்களை சார்ந்தே இருக்கும். ஆக இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் வில் என்ற சொல்லக்கூடிய இந்த மனோதிடத்தை நாம் வளர்த்து கொண்டால் வாழ்க்கையில் அனைத்து நிலையிலும் வெற்றி காண்பது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. வெற்றியாளர்களை தோல்வி வெற்றி கொள்வதில்லை, வெற்றியாளர்களே தோல்வியை தோல்வி பெற செய்கிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றியின் தாரக மந்திரத்தை மிகச் சிறப்பாக எடுத்துரைத்த ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் திரு சிவராஜ் வேல் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வுக்கு செல்வதற்கு முன் அன்னை ஹஜீரா கல்லூரியின் முதல்வர் திரு ரஜம் பாத்திமா அம்மா அவர்களை வருக வருக என நிகழ்வுக்கு வரவேற்கிறேன். ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக திரு சிவராஜ் வேல் அவர்கள் அம்மா அவர்களை கௌரவிப்பார்கள். தமிழக அளவில் மூன்றாம் இடம் பிடித்த திரு சிவகுரு பிரபாகரன் அவர்களை தலைமை விருந்தினரான தூத்துக்குடி மாவட்ட இணை கண்காணிப்பாளர் திரு செல்வ நாகரத்னம் ஐயா அவர்கள் கௌரவ பரிசு வழங்கி கௌரவப்படுத்துவார். அகில இந்திய அளவில் 558வது இடம் பிடித்த திரு வசந்த் மெசாக் அவர்களை கௌரவப்படுத்துவார். நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை இணை கண்காணிப்பாளர் அவர்கள் பற்றிய ஒரு சிறிய ஒலி இப்பொழுது ஒலிபரப்பப்படுகிறது. இரண்டாயிரத்தி 2008 இன்ஜினியரிங் படித்து முடித்த ஓர் இளைஞர் மற்ற சில இளைஞர்களைப் போல் அல்லாமல் லட்சிய கனவுடன் காக்கி உடையின் மீது கொண்ட காதலின் உச்சமாய் ஐபிஎஸ் என்ற மூன்றெழுத்தை மூச்சுக்காற்றாக சுவாசிக்க துடித்த ஒருவர், முதல் முயற்சியிலேயே ஐபிஎஸ் கனவை நனவாக்கிய தமிழர், வெற்றிக்கணியை எட்டி பறித்தவுடனும் நிற்கவில்லை அவரின் தாகம். ஹைதராபாத் நேஷனல் போலீஸ் அகாடமியில் ஐபிஎஸ் ட்ரைனிங்கின் உடற்கூறு பயிற்சிகளில் முதல் இடம் பெற்று மிஸ்டர் என்பிஏ என்ற பட்டத்தை தட்டி வந்த தங்க தமிழர் திரு செல்வ நாகரத்தினம் ஐபிஎஸ். தமிழருக்கே உண்டான வீரமும் மிடுக்கும் உடைய வீர தமிழ் மகன் இவர். 2010 மணிப்பூர் மாநிலத்தில் ஏஎஸ்பியாக பணியமர்த்தப்பட்டு எஸ்பியாக பதவி உயர்வு அடைந்து நக்சல்களை ஒடுக்குவதில் பல இன்னல்களை சந்தித்து வெற்றி கண்ட மகத்தான அதிகாரி இவர். அங்கு நக்சல்களின் ஆதிக்கத்தை ஒடுக்கி அமைதியை பேணியதால் டிஜிபியிடம் மெச்சத்தகுந்த பணிக்கான விருதினை குறுகிய காலத்தில் பெற்றவர். தான் பிறந்த தமிழ் மண்ணில் சேவையாற்றும் உன்னத நோக்கத்தை நிறைவேற்றும் எண்ணத்தில் மணிப்பூரில் எஸ்பியாக பணியாற்றிக் கொண்டே
மீண்டும் சிவில் சர்வீசஸ் தேர்வை எழுதி 2014 மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஏஎஸ்பியாக பணியமர்த்தப்பட்ட அழகிய தமிழ் மகன். சட்டத்தை தவிர யாருக்கும் அஞ்சாத காரணத்தால் வேண்டாதவர்களின் சூழ்ச்சி சுழலில் தவறாக தன் மீது சித்தரிக்கப்பட்ட அவதூறுகளை உடைத்தெறியும் வல்லமை பொருந்திய வல்லவன், நேர்மைக்கு சொந்தக்காரர். ஆம், ரத்தினம் என்பது ஓர் அபூர்வ வகையான விலைமதிப்பற்ற ஆபரணக்கல். அதிலும் நாகரத்தினம் என்பது அபூர்வங்களின் உச்சம். தன் வாழ்நாளில் 100 வயது வரை தன் விஷத்தை யார் மீதும் கொட்டாத நாகப்பாம்பிடம் மட்டுமே இருக்கக்கூடிய ரத்தினமே நாகரத்தினம். அத்தகைய ஓமைக்கு பொருந்தும் வகையில் நேர்மை என்ற மதிப்பு மிக்க நாகரத்தினத்தை தன் பெயரிலேயே பொறித்துள்ள அதிகாரி, தூத்துக்குடி சாலை விபத்துகளை தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு குறும்படத்தை வெளியிட்டதுடன் ஹெல்மெட் அணிந்து வாகனத்தை ஓட்டுபவர்களுக்கு பரிசு வழங்கி அன்பின் வழியில் சட்டத்தை நிலைநாட்டும் அன்பு செல்வன். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் குற்றங்களை தடுக்கும் வகையில் 100 கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி குற்ற நிகழ்வுகளை குறைத்து காவல் கண்காணிப்பு அறைகளின் செயல்பாடுகளை சிறப்பாக்கிய துப்பறிவாளர். ஒரு கடத்தல் வழக்கில் கடத்தப்பட்ட நபரை துரிதமாக செயல்பட்டு கடத்திய 5 மணி நேரத்திலேயே எந்தவித பாதிப்பும் இல்லாமல் மீட்டு காத்த இவர் உண்மையிலேயே ஒரு சூப்பர் காப். One such incident, there was a small kidnapping case where a 65-year-old man who is a very influential person in the society, belonging to a minority community, was kidnapped by some gangsters. We were able to track him, locate him and recover him in a matter of 5 hours. It was a very sensational case which was appreciated by many people. But after the recovery of that person, when I just was inquiring about his well-being, he was very thanks, and he had conveyed a lot of his heartfelt gratitude to me. And in one moment he told, "Sir, I believe in my God, the God who I pray. But for this moment, you and your police department is the God for me." இத்தகைய வீரமும் விவேகமும் துணிவும் நேர்மையும் மிக்க அதிகாரியை உருவாக்கியதில் எங்களது ஸ்மார்ட் லீடர்ஸ் IAS அகாடமி அளப்பரிய பெருமை கொள்கிறது. ஸ்மார்ட் குடும்பத்தின் செல்வன் என்றுமே நாகரத்தினமாக ஜொலிக்க வாழ்த்தி உங்கள் திறமைக்கும் நேர்மைக்கும் தலை வணங்குவதில் ஸ்மார்ட் லீடர்ஸ் IAS நெகிழ்ச்சியுடன் மனமகிழ்ச்சி அடைந்து என்றும் உறுதுணையாக உங்களுடன் நிற்போம் என்பதில் பெருமிதம் கொள்கிறது. காக்கியின் மூலம் மக்களுக்கு சேவை செய்ய பிறந்த நேர்மை தகராத திருமகன் எங்கள் வீட்டு பிள்ளை திரு செல்வன் நாகரத்னம் ஐயா அவர்களை தலைமையுரை அழைக்குமாறு அழைக்கிறேன். சிவில் சர்வீசஸ் குடிமை பணி ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த விஷயம். வெகு நாளாக நம்மளோட இந்திய சரித்திரத்தில் எப்படி ஆங்கிலேயர்களோட சரித்திரம் எப்படி வந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயமோ, அதே மாதிரி சிவில் சர்வீசஸ் குடிமை பணிகள் எதுவும் பிரிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. கண்டிப்பாக நான் ஏன் சிவில் சர்வீசஸில் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, பொதுவாகவே வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு சாதாரண ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் இருப்போம். வாழ்க்கையோட அடுத்த நிலைமைக்கு போகணும், நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்லதை சமூகத்துக்கும் செய்யணும், நம்மளோட குடும்பத்துக்கும் ஒரு நல்ல பெயர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு 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 வெறி இருக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விஷயத்தில் இருக்கும். நம்ம வந்து எதாவது ஒன்று சாதிக்கணும், நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நம்மளை எல்லாருமே வந்து திருப்பி பார்க்கணும், நம்ம வந்து சமூகத்தில் வந்து நம்ம ஒரு பெரிய அந்தஸ்துக்கு போகணும், நம்ம வந்து பல பேர் வந்து திருப்பி பார்க்குற ஒரு பெருமை பேசக்கூடிய போற்றக்கூடிய ஒரு மனிதராக வரணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி ஒரு சின்ன எண்ணத்தில் தான் நான் என்னோட வாழ்க்கையோட முக்கியமான கட்டங்களை தொடங்கினேன். எதுவுமே வந்து அவ்வளோ சாதாரணமாகவோ அவ்வளோ எளிதாகவோ வாழ்க்கையில் யாருக்குமே கிடைக்கிறது இல்லை. ஒரு சில பேரை தவிர எல்லாத்தையுமே நம்ம போராடி தான் வாழ்க்கையில் வாங்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து என்னோடய காலேஜ் நான் முடித்தேன். என்னோடய காலேஜ் கல்லூரி படிப்பை முடித்த உடனே எனக்கு வந்து எப்படியாவது வந்து ஒரு யூனிஃபார்ம்
அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மனசில் ஒரு ஒரு ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு விஷயம், என்னை மனசு ரொம்ப ஒரு தொட்ட ஒரு விஷயம். எனக்கு வந்து ஏதாவது ஒன்று டிஃபென்ஸ் நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் அந்த மாதிரி இதில் போகணும், அப்படி இல்லைனா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ரொம்ப ஒரு ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து என்னோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னார், ஏன் வந்து நீ வந்து சிவில் சர்வீஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது, நீ சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் கிளாஸ் சேர போகிறேன்னு சொன்னாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது சென்னை மாநகர ஆணையராக வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸாக வந்து விஜயகுமார் சார் இருந்தார். எல்லாருக்குமே தெரியும் விஜயகுமார் சாரை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நான் பெரிய ஹீரோலாம் கிடையாது, பட் நான் உண்மையில் ஹீரோன்னு நினைக்கக்கூடிய ஆஃபீஸர் அவர் தான். ஸோ அவரை பார்த்துமே எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆணும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தது. சரி, இப்போ நம்ம ஏன் வந்து இந்த எக்ஸாமை வந்து ஒரு முயற்சி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம் பற்றி, அது வரைக்கும் எனக்கு இந்த எக்ஸாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், பட் அந்த எக்ஸாமுக்கு என்ன பண்ணணும் என்ன படிக்கணும் எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு அப்ரோச் எப்படி பண்ணுறது, எங்கே போய் யாரை கேட்கணும் எதுவுமே தெரியாது. அப்போ இன்டர்நெட்டும் ரொம்ப இப்போ இருக்க மாதிரி 4G அப்போ கிடையாது. 300 ரூபீஸுக்கு ஒரு நாளைக்கு 1 GB தர்ற அந்த இன்டர்நெட்லாம் எப்பயும் கிடையாது. ரொம்ப வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ப்ரௌசிங் சென்டர் இருந்தது, அங்கே போய் கொஞ்சம் பார்த்தேன். அப்பயும் வந்து இப்போலாம் நிறைய பேர் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க அவங்கெல்லாம் பிளாக் எழுதுறாங்க, நிறைய விஷயங்கள் எழுதுறாங்க, அப்போ அவ்வளோ விஷயங்களும் இருக்காது. ஸோ யூபிஎஸ்சி வெப்சைட் அப்புறம் ஒரு சில வெப்சைட்லேருந்து எனக்கு தெரிஞ்ச அந்த தகவல்கள் எடுத்தேன். எடுத்ததுக்கப்புறமா வந்து சரி ஓகே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மா வந்து எப்போவுமே வந்து எங்கள் அம்மா வந்து என்ன அப்படின்னா பண்ணு, பட் ஆனால் வந்து முழு முயற்சியாக இருக்கணும், அரை முயற்சியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்பயும் போல் அவங்க எப்போ எங்கள் அம்மா எப்பவுமே அப்படி தான் சொல்லுவாங்க, ஒரு ஒரு காஷன் ஒரு எச்சரிக்கை கொடுத்து வந்து ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் வந்து அதுக்கப்புறமா வந்து சில பேர்கிட்ட பேச ஆரம்பித்தேன், தகவல்கள் சேகரிக்க ஆரம்பித்தேன். எங்கள் அம்மா வந்து உடனே வந்து எனக்கு வீட்டுக்கிட்ட இருக்கவங்ககிட்டலாம் சொன்னாங்க, என் பையன் வந்து சிவில் சர்வீசஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி. சிவில் சர்வீஸை பற்றி சிவில் சர்வீசஸ் ஃபீல்டில் இல்லாத யாருக்குமே எதுவுமே தெரியாது, அதுதான் உண்மை. சிவில் சர்வீஸ் ஃபீல்டில் இருக்க இல்லாத யாருக்கும் இதை பற்றி எதுவுமே தெரியாது. எப்படி பாஸ் பண்ணணும், எங்கே எப்படி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும், எப்படி படிக்கணும், யாருக்கும் எதுவுமே தெரியாது, அதுதான் உண்மை. எங்களுக்கு நெருங்கிய உறவு ஒருத்தர் வந்து கவர்மெண்ட்டில் ஒரு வேலையில் இருக்கார், நான் என்ன வேலைன்னு சொல்ல விரும்பலை. அவர் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்கிறாரு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறதுலாம் ரொம்ப அவ்வளோ ஈஸி நினச்சிங்களா, என்ன அதுனா மார்க்கெட்டில் காய்கறி வாங்குற மாதிரியா, உங்கள் பையன் பள்ளம் படித்து பாஸ் ஆகிடுவாங்களா, வேற இருந்தால் வேலை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னாங்க. எங்கள் அம்மா வந்து எங்கிட்ட இதை சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்கடா, ஒரு 2-3 பேர் இப்படி சொல்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவரை சொல்லி பர்டிகுலராக சொல்லி நம்ம சொந்தக்காரர் இவர் இதை சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து இல்லை யோசிச்சு பாரு ஒரு தடவை அப்படின்னாங்க. இல்லைம்மா நான் இதை முடிவெடுத்துனா நான் இதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா சரி ஓகே அப்போ நீ தைரியமாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறேன், ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்றேன். ஃபஸ்ட்டு போய் பார்க்குறேன், 2008 அட்டம் எக்ஸாம் அப்ளை பண்ணுறேன். பட் ஆனால் ஆல்மோஸ்ட் நான் 2008 ஜனவரியில் தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் எக்ஸாமுக்கு. பெருசாக ஒன்றும் எனக்கு டைம் கிடைக்கல, ஏன்னா அப்போ தான் புதுசு, இப்போ இருக்க மாதிரி என்ன பண்ணும் அதெல்லாம் தெரியல. எக்ஸாம் வருது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி எக்ஸாம் கொடுக்கலாமான்னு யோசித்தேன். சரி வேணாம் விட்டுட்டேன், ஏன்னா வந்து எனக்கு தெரியும் எக்ஸாம் எழுதுனா நான் பாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு. சரி அதனால் நான் வேணாம், எதுக்கு வந்து நம்ம ஒரு தேவையில்லாத ஒரு முயற்சி கொடுக்கணும்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த க்வெஸ்சன் பேப்பர் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறேன் மறுபடியும் ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து. 2008 ஜூன் மாதம் சேர்றேன், கிளாஸஸ் ஆரம்பிக்கிறாங்க, படிச்சுட்டே இருக்கேன். அப்போ 2008 அந்த டைமில் வந்து ப்ரிலிம்ஸில் ஒரு ஆப்ஷனல் இருக்கும், மெயின்ஸுக்கு 2 ஆப்ஷனல் இருக்கும். ஸோ ஒரு ஆப்ஷனில் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு மாதம் 2 மாதம் போது இன்ஸ்டியூட்டில் சென்னையில் நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு, எத்தனாவது அட்டெம்ப்ட் சார் உங்களுக்குன்னு சொல்லி. நான் சொன்னேன் எனக்கு அட்டெம்ப்ட்லாம் ஆகலைங்க, இப்போ தான் நான் புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் வந்து சரி எப்படியா போ, 2-3 அட்டெம்ப்ட் ஆகிடும் உங்களுக்கு அப்படின்னாரு. நான் வந்து ஏன் 2-3 அட்டெம்ப்ட் ஆகணும் அப்படின்னேன். இல்லை எப்போவுமே அதுதான், எப்போவுமே வந்து முதல்ல ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுவாங்க, அப்புறம் மெயின்ஸ் போவாங்க, அப்புறம் இன்டர்வியூ போவாங்க, அப்புறம் ஏதாவது ஒரு சர்வீஸ் கிடைக்கும், அப்புறம் ஸோ எப்படி ஒரு 3-4 அட்டெம்ப்ட் ஆகிடும் பாஸ் அப்படின்னாரு அவர். நான் வந்து அதெல்லாம் இல்லை, நான் முதல் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னேன். உடனே அவர் சிரித்தார், அவன் விட்டுட்டார்.
நான் வந்து பெருசாக யார்கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டேன், நான் போவேன், கிளாஸ் அட்டன் பண்ணுவேன், வருவேன், எல்லோரும் எனக்கு கொஞ்சம் ஈகோ அப்படின்னு நினைப்பாங்க, நான் அதை பெருசாக பொருட்படுத்த மாட்டேன், நான் அப்படி என்னோடய வேலை உண்டு அப்படின்னு இருந்துருவேன், பேசுவேன் எல்லாருக்கிட்டையும், பட் ஆனால் பெருசாக அது பழக மாட்டேன். பட் ஆனால் நிறைய பேர் நான் அந்த ப்ரிப்பரேஷனில் சந்தித்த நிறைய பேர் எல்லாருமே வந்து அந்த எக்ஸாமுக்கு படிக்கும் போதே அந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியாதுன்னு எண்ணத்தில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் வந்து எந்த எக்ஸாமே வந்து நான் இப்போ பெருமையாக சொல்லலை, நான் படித்ததில் வந்து எதுவுமே நான் பாஸ் பண்ண முடியாதுன்னு நான் நினச்சதே கிடையாது. ரெண்டாவது வந்து எனக்கு அப்படி ஒரு மனப்பான்மை இருந்தது கிடையாது. ஸோ அது புதுசாக இருந்தது. சரி, நம்ம எப்பயும் போல் படிச்சுட்டே இருந்தேன். ப்ரிலிம்ஸ் வருது அடுத்து 2009 ப்ரிலிம்ஸ் தரேன். ப்ரிலிம்ஸ் எழுந்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிடும் அப்படின்னு. அப்போ வரைக்கும் எனக்கு செகண்ட் அட்டம்ப்ட்டு செகண்ட் ஆப்ஷனல் எது போடுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் அப்போ தான் நான் முதல் முறையாக சிவராஜ் வயல் சாரை பார்க்குறேன். அப்போ ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் அவர்கிட்ட போய் கேட்குறேன், சார் எனக்கு ரொம்ப மனசு வந்து குழப்பமாக இருக்குது, சைக்காலஜி எடுக்கலாமா இல்லை சோஷியாலஜி எடுக்கலாமா, என்னோடய ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தது, எடுக்கலாமா அப்படின்னு. உடனே அவர் அப்போ வந்து கொஞ்சம் சில அட்வைசஸ் கொடுத்தாரு, சோஷியாலஜி பற்றி சொன்னார். சார்கிட்ட பேசின உடனே எனக்கு வந்து சோஷியாலஜி தான் போகணுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் பெருமைக்காகன்னு சொல்லலை, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து சோஷியாலஜி என்னங்கிறத அந்த ஒரு மணி நேரத்தில் எனக்கு புரிய வச்சார் அவர், இதில் என்ன படிக்க வேண்டியிருக்கும் என்னங்கிறது. ஸோ அந்த தைரியத்தில் தான் நான் போனேன், படிக்க ஆரம்பித்தேன். மறுபடியும் மெயின்ஸ் அப்பையும் நிறைய சிக்கல்கள் வந்தது, நிறைய பிரச்சனைகள் வந்தது, டைம் பத்தாது, எக்ஸாம் எழுத டெஸ்ட் எழுத டைம் பத்தாது, எதுவுமே இருக்காது. பட் ஸ்டில் வந்து அப்பப்போ சிவராஜ் சார்கிட்ட கேட்பேன், மோட்டிவேட் பண்ணுவார், இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், நான் படிச்சுட்டே இருந்தேன் அப்படியே. ஸோ மெயின்ஸ் வந்தது, மெயின்ஸ் எழுதினேன். மெயின்ஸு எழுதி முடித்த உடனே மெயின்ஸும் கிளியர் பண்ணிவிடுவேன் நம்பிக்கை இருந்தது எனக்கு. நான் உடனே சொல்கிறேன் சிவராஜ் வேல் சார்கிட்ட, சார் நான் மெயின்ஸும் கிளியர் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அடுத்து வந்து சரி அப்போ நீங்கள் அடுத்த அட்டெம்ட்டுக்கும் படிங்க, ஆனால் வந்து இன்டர்வியூ கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. நான் வந்து அடுத்த இன்டர்வியூக்கு அப்படியே பெருசாக ஒன்று இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணல, பட் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு அப்படியே இருந்தேன். எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைனிங் சொல்லி எஸ்டிஏ ஸ்டேட் ட்ரைனிங் அகாடமின்னு சொல்லி வச்சுருக்காங்க சென்னையில். அதுலேருந்து வந்து வருஷம் வருஷம் இன்டர்வியூக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு மாக் இன்டர்வியூ டெஸ்ட், அதாவது வந்து ஒரு பயிற்சி மாதிரி நடத்துவாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், இன்டர்வியூ பற்றி தெரிஞ்சிருக்கக்கூடிய வல்லுநர்கள் அவங்கெல்லாம் வந்து உட்காந்து நடத்துவாங்க. நான் அந்த செலக்ட் ஆகிட்டேன் மெயின்ஸில் இன்டர்வியூக்கு. ஸோ எனக்கு ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நான் போகிறேன். என்னோடய ஹாபீஸு சிலதெல்லாம் என்னென்னு சொன்னேன், சில குவஸ்டின்லாம் கேட்டாங்க. அப்போ ஒரு ரொம்ப ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தார், நான் பேர் சொல்ல விரும்பலை. அவர் வந்து என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு குவஸ்டின் கேட்டார், நான் சொன்ன பதில் சொன்னேன், எல்லாத்துக்கும் நான் பதில் சொன்னேன். சொன்னதுக்கப்புறமா கடைசியாக போகும்போது ஃபீட்பேக்னு கொடுப்பாங்க. ஃபீட்பேக்குன்னு சொல்லும் போது வந்து அங்கே சென்டராக உட்காந்துருந்தவர் அவர் சொல்கிறாரு, தம்பி கஷ்டம், நீங்கள் வந்து அடுத்த வாட்டி பாருங்கள், இன்டர்வியூவில் இப்படிலாம் இருந்தால் கஷ்டம் அப்படின்னாரு. இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வந்து இல்லை தம்பி கொஞ்சம் கஷ்டம்தான், நீங்கள் அந்த வாட்டி சர்வீஸ்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நான் வெளில வரேன், வெளில வந்துட்டு அண்ணா நகரில் நடக்குது, அப்போ அண்ணா நகர்லேருந்து இன்ஸ்டியூட்டு, அண்ணா நகர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். பஸ் ஏறுறேன், பஸ்ஸில் உட்காந்து யோசிக்கிறேன் என்னென்ன அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. நான் என்னென்ன கேள்வி கேட்டாங்க, என்னென்ன பதில் நான் சொன்னேன் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தேன். நான் எதுவும் பெருசாக தப்பு பண்ண மாதிரி தெரியல. ரெண்டாவது வந்து குதர்க்கமாகவும் பதில் சொன்ன மாதிரியும் தெரியல. சரி நான் வந்துட்டேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்டர்வியூ போகிறேன். ஃபஸ்ட் டைம் டெல்லி போகிறேன், ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அப்பா டெல்லியில் வேலை பார்த்தப்போ போனது. அதுக்கப்புறம் டெல்லி போகிறேன், இன்டர்வியூக்கு போகிறேன். அங்கே போனால் ஆல்மோஸ்ட் வந்து நானும் ஒரு மூணு நாலு பேர் தான் வந்து தமிழ் பசங்க இருக்கும், எல்லாருமே வந்து நார்த் இந்தியன்ஸாக இருக்காங்க. இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து குரூப் குரூப்பாக பிரித்து உட்கார வச்சுருப்பாங்க. என்னோடய குரூப்பில் நான் ஒருத்தன் தான் தமிழ் பையன், எல்லாருமே ஹிந்திக்காரங்க, அவங்க ஹிந்தியில் ஏதோ பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. சரி நான் அப்படியே அமைதியாக இருந்தேன். அப்புறம் எனக்கு இன்டர்வியூ போர்டு கூப்பிட்றாங்க, உள்ளே கூப்பிட்றாங்க, உள்ளே போகிறேன். இன்டர்வியூ போர்டில் இருக்க சேர்மன் சில க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்குறாரு. அதில் ஒருத்தர் கேட்குறாரு, அப்போ ஏன் வந்து தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து வீரப்பனை வந்து எல்லாருமே பெரிய ஹீரோவாக பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு என்கிட்ட. நான் ஒரு நிமிஷம் யோசித்தேன், என்னடா இப்படிலாம் க்வெஸ்சன் கேட்குறாங்களே, ஏன் என்னோட பி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், அதை பற்றி க்வெஸ்சன் கேட்கல.
என்னோட ஆப்ஷனல் பப்ளிக் அட்மிஷன் சோஷியாலஜி பற்றி கொஸ்டின் கேட்கல. என்னோட ஹாபிஸ் போட்டிருக்கேன். என்னோட ஹாபிஸில் வந்து எனக்கு ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் வெயிட் ட்ரைனிங் அண்ட் பாடி பில்டிங் போட்டிருக்கேன். அதை பற்றி கொஸ்டின் கேட்கல. வேறு என்னோட பிறப்பிடமான சென்னை பற்றி கேட்டிருக்கலாம். எங்கள் அப்பா அம்மா பற்றி கேட்டு எதுவுமே கேட்கல. ஏன் வந்து இப்படி கேட்குறாங்க அப்படின்ட்டு ஒரு 10 செகண்ட் யோசிச்சுட்டு உடனே வந்து, சார் எனக்கு அவர் ஹீரோ இல்லை சார் அப்படின்னு. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. நான் வந்து எனக்கு மட்டும் அவர் ஹீரோ இல்லை சார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாருக்குமே அவர் ஹீரோ கிடையாது. அவருனால நன்மை அடைந்த ஒரு சில பேருக்கு வேணால் அவர் ஹீரோவாக இருக்கலாம். அதை வச்சு தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் அவர் ஹீரோங்கிறது முடிவு பண்ணுறது வந்து ரொம்ப தப்பான ஒரு கருத்து சார்னு சொன்னேன். ஒரு 10 செகண்ட் அப்படியே சைலண்ட்டாக இருந்தாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் எல்லாமே வேறு மாதிரி குவஸ்டின்ஸ் வந்தது. முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு யோசிச்சு பார்த்தேன் எப்படி இன்டர்வியூ பண்ணோன்னு சொல்லிட்டு. இதை ஒரு 2-3 பேர்கிட்ட சொன்னேன், நீ காலி அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு வந்து அடுத்த அட்டெம்ப்டுக்காக படிச்சுட்டு இருந்தேன். ரிசல்ட் வருது, எனக்கு ரேங்க் கிடச்சிருச்சு. 380 என் ரேங்க்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு. நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சிவராஜ் செல் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஐபிஎஸ் கிடச்சிருமானா கிடச்சிரு அப்படின்னாரு. ஸோ அவரோட அவர் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்து அவரோட மாணவர்களில் ஆல் இண்டியா சர்வீஸில் செலக்ட் ஆன முதல் மாணவன் நான் தான். ஸோ அதனால தான் அவருக்கு என் மேலே கொஞ்சம் அன்பும் பாசமும் அதிகம். பலமே வாழ்வு பயமே மரணம் என்ற விவேகானந்தரின் கூற்றிற்கு ஏற்றாற்போல் நேர்மறை எண்ணத்தில் முடிவோடு முயன்றால் எட்டி பறிக்க முடியாத தூரமோ கனியோ எதுவும் இல்லை என்பதை விளக்கமாக எடுத்துரைத்த திரு செல்வநாகரத்னம் அவர்களுக்கு நன்றி. ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் திரு சாதிக் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அழைக்கிறேன். நீங்கள் எல்லாருக்கும் இங்கே நீங்கள் எல்லாம் இங்கே எதுக்கு வந்திருக்கிறீங்க, நாங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம், இது ரெண்டும் நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். இங்கே நாங்கள் எல்லாருமே எங்களோட டாப்பர்ஸ் இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே இவரை மாதிரி ஆகணும்னு நினச்சி இங்கே வந்திருக்கிறீங்க. நாங்கள் இவங்களை கூட்டிகிட்டு வந்து உங்களை இப்படியெல்லாம் ஆக்குவோன்னு காமிக்கிறது கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அது உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிய வேண்டியது என்னென்னா, இவங்கக்கிட்ட என்ன இப்படி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது அதனால இவங்க இப்படி ஆயிருக்கிறாங்க. உங்கள்கிட்ட அந்த என்ன கேரக்டர் டெவலப் பண்ணால் நீங்களும் நாளைக்கு இங்கே டாப்பர்ஸை வந்து உட்கார முடியும். இந்த விஷயத்தை நம்ம முதல் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட் நான் ஒரு ஒருத்தரை சொல்லணுன்னா, எங்களுடைய அன்பிற்குரிய செல்வா, அவர் இன்ஸ்டியூட்டோட செல்வம் என்ன கேட்டோன்னா, ஏன்னா என்னுடைய நண்பர் சிவராஜ்கள் சொன்ன மாதிரி ரொம்ப மதிப்பு எங்கள் மேலே, ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சுருக்கிறவர். எப்போ கூப்பிட்டாலும் உடனே ஃபோன் எடுத்து என்ன அப்படின்னு டீட்டெயில்ஸ் கேட்குறவர் அவர் ஒருத்தர். ரெண்டாவது, பாஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏதோ நம்ம ஏணியில் ஏறி பறந்து போயிட்டோம், நம்மளுக்கு இனிமேல் ஏணி தேவைப்படலை அப்படின்னு நினைக்கக்கூடிய பல பேர் மத்தியில் ஏறி வந்த ஏணியை மறக்காத ஒரு மனிதர். அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவர் கூட நான் இருங்க இருக்கிறதுக்கு. செல்வாவோட ஸ்பெஷல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவரை நான் படித்த காலத்துலேருந்தே பார்த்துட்ருக்கேன். 2008 நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். எப்பவுமே ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய ஆள் அவர், எப்பவுமே ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய ஆள். வந்தோமா படித்தோமா அதுதான் முக்கியம். நீங்களே அவர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட் அட்டம்ல பாஸ் பண்ண முடியுமா தம்பி முடியாதுன்னு. எனக்கும் இதெல்லாம் சொன்னது, நானும் ஆஸ்பிரண்ட்டாக இருக்க காலத்தில் நிறைய பேர் நான் போய் ஃபஸ்ட் அட்டம்ல பாஸ் பண்ணணும்னு நினச்ச காலத்தில் கூட இருக்க நிறைய பேர் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி பாஸ் பண்ணணும், அப்புறம் ஒரு அடுத்த வருஷம் மெயின்ஸ் பாஸ் பண்ணணும், அப்புறம் அடுத்த வருஷம் இன்டர்வியூ போனோம், அப்புறம் அது கிடைக்காது, 4வது வருஷம் வேணால் நீ சர்வீஸ் வாங்கலாம் அப்படின்னு சூழ்ச்சி நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு காலத்தில் என்ன ஆகிடும்னா, இவங்க நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்மளுக்கு மனசு தோண்ட ஆரம்பிச்சிடும். அது நம்மளுடைய வேகத்தை, படிக்க வேண்டிய வேகத்தையும் நம்ம மேலே நம்ம வச்சுருக்கிற நம்பிக்கையும் குறைச்சிரும். இதெல்லாம் கிடையாது, நான் நம்பினது ஃபஸ்ட் அட்மில் சர்வீஸ் வாங்க முடியும், அதுதான் நான் பிடிச்ச பிடி, அதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வா நினச்சனால தான் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து சர்வீஸ் வாங்குறதுங்கிறது முடியாதில்ல, கஷ்டம். அந்த கஷ்டத்தை சாதிச்சு இவர் ஒரு எக்ஸாம்பிளாக நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை நம்ம பிடிக்கணும். எந்த விஷயம் செய்ய வேண்டிய வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுக்கணும். செகண்ட், நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தோம்னா யார் என்ன சொன்னாலும் நம்ம நம்பிக்கையை நம்ம தளர விடாமல். எத்தனையோ நெகட்டிவிட்டி அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, மார்க் இன்டர்வியூக்கு போகிற நேரத்தில் ஜஸ்ட் பரீட்சைக்கு டெல்லியில் யூபிஎஸ்சி எக்ஸாம் சென்டரில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி மார்க் இன்டர்வியூ போவாங்க. அந்த நேரத்தில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் யாரோ ரெண்டு பேர் சொல்லுவாங்க. நிறைய இன்ஸ்டியூட்டில் மார்க் இன்டியூ கண்டக்ட் பண்ணுறாங்க, சில இடத்துல ஒன்று ரெண்டு இடத்துல நெகட்டிவ் கமெண்ட் சொல்லுவாங்க. முடியாதுப்பா, நீ வேண்டாம் இந்த வருஷம் முடியாது, விட்டுரு, நீ ப்ரிலிமினரி பாஸ் பண்ணி மெயின்ஸ் பாஸ் பண்ணி இன்டர்வியூவில் போய் சர்வீஸ் வாங்குற நேரத்தில் ஏன்னா இது உன்னால் முடியாது,
அப்படின்னு சொல்ற காலத்திலையும் அந்த கடைசி முனையிலையும் வந்து இல்லை என்னால் முடியும்னு நம்பினனால தான் அவர் ஒரு பெரிய மனிதர். அது எனக்கு ரொம்ப முக்கியம். செகண்டு சிவகுரு பிரபாகரன். சிவகுரு பிரபாகரன் குறைஞ்சது எனக்கு ஒரு 3 வருஷமா தெரியும். நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து படிக்க வருவாங்க. ஃபஸ்ட்டு வருஷத்தில் இந்த பசங்க நம்மக்கிட்ட படிக்க வரும்போது வரும்போது அந்த வேகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் வருவாங்க நம்மக்கிட்ட வரும்போது. சார் இப்போயே நான் படித்து பாஸ் பண்ணிட்டுமா, நீங்கள் கொடுத்துருங்க எல்லா புக்கையும் இப்போயே கொடுத்துட்டீங்கன்னா ஒரே நாளில் படித்து நான் பரிசு எழுதி இப்போயே முடிச்சிடலாமில்ல சார், நம்மளுக்கே ரொம்ப பெருமையாக இருக்கும், பரவாயில்லையே இப்படியெல்லாம் வேகமாக இருக்காங்கன்னு. 1 வருஷம் கழிச்சா அந்த 1000 கிலோமீட்டர் வேகம் அப்படியே கட்டாயி 100 கிலோமீட்டர் வேகம் ஆகிடும். அடுத்த 1 வருஷம் கழித்து பார்த்தா 10 கிலோமீட்டர் வேகம் ஆள் எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் போயிடும். நம்ம அப்புறம் தேடணும் வேண்டியதாக இருக்கும், எங்கே போனாங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்னு. சிவகுரு பிரபாகரன் 3 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன், அவருக்கு அந்த படிக்கணுங்கிற வேகம் இது வரைக்குமே குறையல. அதுக்கு 1-2 எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். இன்ஸ்டியூட்டில் காலையில் எப்போவுமே நம்ம திறக்க போகும்போது இன்ஸ்டியூட்டை நான் திறக்க போகும்போது பூட்டு போட்டு சாவி போட்டு கதவை திறக்க போகும்போது பார்த்தோம்னா இன்ஸ்டியூட்டுக்கு வெளியே உட்காந்து படிச்சுட்டு போவார். இவர் சேர் 1-2 சேர் வெளியே இருக்கும். நான் 3 வருஷமாக நடந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு, அவரே கூட உங்களுக்கு சொன்னாலும் சொல்லுவார்னு நினைக்கிறேன். வெளியே உட்காந்து படிச்சுட்டு போவார். நான் பார்ப்பேன், என்னப்பா வண்டிங்களா காலையில், ஆமாம் சார் உட்காந்து படிக்கிறேன். சரி இன்ஸ்டியூட் 8 மணிக்கு நாங்கள் நைட்டு மூட்டிடுவோம், 8 மணிக்கு பூட்டும் போது கூட வெளியே உட்காந்துருப்பார். கேட்பார் சார் நான் ஒன்று 2 மணி நேரம் உட்காந்து படிச்சுக்கிட்டோமா. நான் யோசிப்பேன் என்னது ரொம்பலாம் படிக்கிறவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் மாதிரி தெரியுது, நம்மளாம் பார்த்துருக்குறோம் ஹார்ட் ஒர்க்கு கேள்விப்பட்டிருக்கோம் இப்படியா. சரி பார்க்கலாம், ஒரு சர்வீஸ் கிடச்சா நின்று போயிடும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அதுக்கப்புறம் தான் அவரை கேட்டேன், என்னப்பா ரொம்ப இப்படி படிக்கிறீங்களா என்ன அப்படின்னு. சார் இப்போ ஐஏஎஸ் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எனக்கு கிடச்சிருக்குது. அதுவும் ஒரு பெரிய ஐஏஎஸ்கீக்குள்ளான ஒரு இது தான், மக்கள் மத்தியில் பெருசாக தெரியாதனால அந்த அந்த ஐஏஎஸ் யாருக்குமே தெரியறதில்லை, பரவாயில்ல. அதுக்கடுத்தது உட்காந்து படிக்கிறாரு. அடுத்த வருஷம் போன வருஷம் இவர் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ணி இவர் 901வது ரேங்க் வாங்குறாரு, 900+ ரேங்க் வாங்குறாரு. நான் நினச்சேன் சரி எவ்வளோதான் கஷ்டம், நம்மளுக்கு நிறைய கஷ்டம் இருக்குது, கஷ்டத்தையும் மீறி ஒரு வேலை கிடைச்சா போதும் நம்ம செட்டில் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, திரும்பவும் வந்து அடுத்த நாள் காலையில் இன்ஸ்டியூட் திறக்க போனால் உட்காந்துருக்காரு, என்னப்பா நீங்கள் டாப் ரேட்டிங் திரும்பி வந்து உட்காந்துருக்கீங்கன்னா. இல்லை சார் எனக்கு இல்லை, இது நான் இன்னும் படிக்கணும். இதை படிச்சுருக்கிறாரு. அடுத்த வருஷமும் நைட்டெல்லாம் படிச்சுருக்காரு. அதுக்கடுத்ததும் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு போனவர் இவருக்கு தெரியும் இன்ஸ்டியூட்டில் இவருக்காகவே ஒரு குரூப், இவங்க குரூப் ஸ்டடி இவங்க குரூப் ஒன்று இருக்குது, அந்த குரூப்பில் நான் கொஞ்சமாக பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குரூப் 12 மணி வரைக்கும் இன்ஸ்டியூட்டில் நைட்டு வந்து படிச்சுருக்காங்க, அவங்க இன்ஸ்டியூட்டில் வந்து படிச்சுருக்காங்க. அப்போ நான் கேட்குறேன், என்னப்பா 920 ரேங்க் வாங்கிட்டீங்க, சிவில் சர்வீஸில் ஏதோ ஒரு ரேங்க் கிடச்சிரும், திரும்பவும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்களே. இல்லை சார் நான் திரும்பவும் படிக்கணும். படிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ரிசல்ட் வந்துச்சு. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் ஆல் இந்தியாவில் டாப்பர் ரேங்க் அவர், உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். அப்போ கூட நான் நினச்சேன் இப்போ நிப்பாடிடுவார் போதும், இல்லை இனிமேல் நிப்பாடிடுவார்னு நினச்சேன். ஐஎஃப்எஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா கிளாஸில் வந்து திரும்ப கிளாஸில் உட்காந்துருக்காரு. நான் போதும்பா ஐஏஎஸ் வச்சுருக்கிறீங்க, ஏற்கனவே யூபிஎஸ்சி சர்வீஸ் ஒன்று வச்சுருக்கீங்க, அப்புறம் ஐஎஃப்ஓஎஸ்எஸ் கூட வச்சுருக்கீங்க, போதுமா அப்படின்னா. இல்லை சார் இல்லை ஐஏஎஸ் வாங்கணும். அவரோட ஆன்சர் ஷீட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கிறேன், நாங்கள் தான் எவாலுவேட் பண்ணுவோம், நானும் சரி என்னோடய நண்பர் சிவராஜுலும் சரி இந்த ஆன்சர் ஷீட்ஸ்லாம் படிக்கும் போது நான் அந்த ஆன்சர் ஷீட்ஸ் கரெக்ட் பண்ணும்போது என் கூட இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் சொல்லியிருக்கேன், இந்த ஆன்சர் எழுதக்கூடிய மாணவர் கண்டிப்பாக 50 ரேங்க்குள்ளே வருவார் அப்படின்னு நான் எல்லாருமே சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட கூட சொல்லியிருக்கேன் அது இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை சார் நம்ம வாங்கணும் ரேங்க் வாங்கணும் அப்படின்னு. இந்த வருஷம் சிவில் சர்வீஸ் எழுதினார், ப்ரிலிமினரி கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டார். இன்டர்வியூ போயிட்டு எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது கண்டிப்பாக இவர் நல்ல சர்வீஸ் வந்துடுவார், ஃபஸ்ட்டு 100 வருவார் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக யோசிச்சு பார்த்தேன். என்னோடய பார்ட்னர் கூட நினச்சார் 100 ரேங்க்குள்ளே வந்துடுவார், சார் கண்டிப்பாக ஐஏஎஸ் வாங்கிடுவார்னு. இன்டர்வியூ போயிட்டு இந்த ரிசல்ட் வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் கேப் இருக்கும். அடுத்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் June 3rd. அடுத்த ப்ரிலிமினரிக்கு படிக்க ஆரம்பித்து என் கிளாஸில் வந்து உட்காந்துருக்காரு திருப்பம். நான் சொன்னேன், ஏன்பா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை சார் எனக்கு வந்துடும், பட் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் த ஒஸ்ட் ப்ரிப்பேர் ஃபார் த பெஸ்ட். நம்ம எது வேணாலும் இருந்துட்டு போகலாம், நம்ம வந்து கண்டிப்பாக படிக்கிறத நான் நிப்பாடக்கூடாது சார்னு சொன்னார். ரிசல்ட் வந்துச்சு, நான் 100 வரணும்னு நினச்சேன், 101வது ரேங்க் வாங்கி தமிழ்நாட்டில் 3வது இடத்த பெற்றிருக்கார் இவர். ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற என்ன தேவை என்பதை தெளிவுபடுத்திய சாதிக் சார் அவர்களுக்கு நன்றி. தற்பொழுது தமிழக அளவில் 3rd இடம் பிடித்த திரு சிவகுரு பிரபாகரன் அவர்களை பற்றிய ஒரு சிறிய ஆடியோ வீடியோ ஒளிபரப்பப்படுகிறது. April 27, 2018 அன்று யுபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாள். மற்றவர்களுக்கு வழக்கம் போல் ஒரு சாதாரணமான நாள், ஆனால் அந்நாள் ஓர் ஏழை இளைஞனின் வாழ்வின் லட்சிய கனவு நனவாகிய திருநாள். வாழ்வின் போராட்டங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட பெருநாள். அந்த தேர்வு முடிவு
அவரின் வாழ்வின் தொடக்கம். ஆ, திரு சிவகுரு பிரபாகரன் என்ற வறுமையால் வாடிய ஓர் இளைஞர் பெருமை அடைந்த தருணம். தன்னை போன்ற கூலி குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு ஊக்கு சக்தியாக உருவெடுத்த திரு சிவகுரு பிரபாகரன் வறுமையிலும் திறமையோடு உழைத்தால் எந்த ஒரு எட்டா கனிகளையும் தட்டி வெற்றி வாக்கை சூட முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர். விழுமின் எழுமின் எண்ணிய குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின் என்ற விவேகானந்தரின் கூற்றுக்கேற்ப பலதரப்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து விடாமுயற்சியுடன் உழைத்து வெற்றி கண்டு இன்று சிப்பிக்குள் முத்தாய் பாராட்டப்படுபவர். அறிவை தேடு உயர்வை நாடு என்பதற்கு வடிவம் கொடுக்கும் ஓர் எடுத்துக்காட்டு திரு சிவகுரு பிரபாகரன் அவர்கள். வறுமை வெற்றிக்கு தடையல்ல, உழைப்பே உயர்வு, முயற்சி திருவினையாக்கும். வாய்ப்புகள் தேடி வராது, நாம் தான் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். இது போன்ற வாக்கியங்களுக்கு உணர்வையும் உயிரையும் கொடுத்த திரு சிவகுரு பிரபாகரன் எங்களது ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ்ஸிற்கு கிடைத்த மாணிக்கம், சிப்பிக்குள் முத்து. அவரின் தேர்ச்சியில் பங்கெடுத்ததை ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி தங்களுடைய மாபெரும் வெற்றியாக கொண்டாடி பெருமிதம் கொள்கிறது. அல்லும் பகலும் அயராது உழைத்து இன்று தேர்வில் வெற்றி பெற்று ஐஏஎஸ் அதிகாரியாக பொறுப்பேற்கப் போகும் சிவகுரு பிரபாகரன் நேர்மை தவறாது செயல்பட்டு தன்னை போன்ற ஏழ்மை நிலையில் உள்ளவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் என்றும் துணை நிற்கும் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த தமிழக அளவில் மூன்றாம் இடம் பிடித்த திரு சிவகுரு பிரபாகரன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அழைக்கிறேன். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சாதிக் சாரெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அடக்கணும்னா முடியாது, ஆனால் அவராலே அதை அடக்க முடியல. அவர் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பேசிகிட்டே இருந்தார். ஸோ அந்தளவுக்கு நிறையா பேசுவார். கிளாஸில் இருக்கும்போது நம்ம எப்போதுமே தொய்வடைஞ்சு தான் போவோம். கிளாஸ் போகும்போது அப்படியே சார் என்ன சார் பாஸ் ஆகுமா சார் அப்படின்ட்டு போய் உட்காருவோம். அவரெல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னா வெளில வரும்போது சரிடா அன்றைக்கி இதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்தளவுக்கு ஒரு மோட்டிவேஷனோட சொல்லி கிளாஸ்லேருந்து வெளில அனுப்பக்கூடியவர். ஸோ அந்தளவுக்கு எங்களோட ப்ரிப்பரேஷனில் ரெண்டு பேரோட ரோலும் வந்து ரொம்ப முக்கியமான பொசிஷன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் வந்து சில இன்சிடென்ட்ஸை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கல்ல, நம்ம மட்டும் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா இது என்னுடைய முயற்சி மட்டும் கிடையாது, இது ஒரு கூட்டு முயற்சி தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த வகையில் நான் அந்த கேட் எக்ஸாம் படிக்கும்போது ரயில்வே ஸ்டேஷனில் தங்கியிருந்தப்போ, ஏன்னா நம்ம எப்போதுமே காவலர்னால் ஒரு பயப்படும், போலீஸ் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் படிச்சுட்டு இருந்தேன். மணி ஒரு 11:00 இருக்கும். லாஸ்ட் ட்ரெயின்லாம் முடிஞ்சிருச்சு, லாஸ்ட் ட்ரெயின் போயிடுச்சு, இதுக்கப்புறம் அங்கே இருக்கிறதுக்கு வேலை இல்லை. ஸோ அப்போது ஒரு போலீஸ் வந்தார், போய்கிட்டு இருந்தார் அவர். ஆக்சுவலி அந்த ஸ்டேஷன் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவரை பார்த்துட்டு எனக்கு பயம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் என் கையில் ஒரே ஒரு சப்போர்ட் மட்டும் தான், என் கையில் இருந்த சப்போர்ட் வந்து என்னோடய புக்ஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ புக்ஸும் பென்னும் நான் வச்சு எழுதிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஒரு டிம்மான லைட்டில் தான் உட்காந்துருந்தேன் அந்த கடைசி கார்னரில். அவர் போகும்போது அப்படியே ஒரு கோபத்தில் வந்து விசாரிச்சுட்டு இருந்தார். இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு ரொம்ப விசாரிச்சுட்டே இருந்தார். என்னை ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் சொன்னேன், இது மாதிரி சார் நான் இங்கேருந்து வரேன், இங்கே படிச்சுட்ருக்கேன், என்னால் இந்த மாதிரி இடம் இல்லை, அதனால் தங்கிட்டுருக்கேன். கூட ரொம்ப கோபமாக விசாரித்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கோபத்தை குறைக்கிறார். ஏன்னா அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, சொசைட்டியும் பார்த்துக்கணும், நம்மளாலே எந்த டேஞ்சரும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல. ஸோ அதெல்லாம் விசாரித்து முடிச்சுட்டு, ஓ படிக்கிறியா, ஏன் இங்கே உட்காந்து படிக்கிற, அப்படி லைட்டில் உட்காந்து படியே அப்படின்னு அந்தளவுக்கு சொல்லிட்டு போவார். அப்புறம் அடிக்கடி என்னை பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே போவார். ஸோ அவரெல்லாம் என்னை நினச்சிருந்தா அந்த இடத்துல என்னை உட்கார விடாமலே பண்ணியிருக்கலாம். ஸோ அவர் முதல்ல இருந்த சமூக பொறுப்பு, ரெண்டாவது இருந்தாலும் அவருக்கு சமூக பொறுப்பு தான். ஸோ அதை கரெக்டாக அவர் செஞ்சப்போ போகும்போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே போவார், படிப்பா படிப்படி. அவர் முகம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு யாரெல்லாம் தெரியாது. ஸோ அவரோட சப்போர்ட் வந்து அந்த இடத்துல என்னால் ஒரு 4-5 தங்கக்கூடிய அளவுக்கு உதவியாக இருந்துச்சு. ஸோ அவருக்கு வந்து என்னுடைய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ஐயாவை பார்த்த பிறகு தான் எனக்கு அந்த எண்ணம் வருது, போலீஸ் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரும் என்னோட இன்டர்வியூக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நம்ம ராதாகிருஷ்ணன் ஐபிஎஸ் ஐயா வந்து சென்னையில் இருக்கிறாரு. ஸோ இந்த போலீஸோட வில் பவர் என்ன அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். போய் உட்காந்துருக்கேன், ப்ரிப்பரேஷன் காண்டி சார் இது மாதிரி இன்டர்வியூ வந்திருக்கு சார், லாஸ்ட் இயர், இந்த வருஷம் இல்லை லாஸ்ட் இயர் போய் உட்காந்துருக்கேன் சார், இது மாதிரி என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க சார், நான் இதெல்லாம் வீக்கு, இதெல்லாம் எனக்கு வந்து ஒப்பீனியன் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்ட்டு கேட்டு உட்காந்துருக்கேன். ஆரம்பித்தார், டைம் கரெக்டாக கொடுத்தாரு, அந்த டயத்துக்கு போய் உட்காந்தேன். 1:00 ஆரம்பித்தார், 1:30 முடித்தார்.
என்னால் உட்காந்தே இருக்காரு, எங்களால் உட்காந்தே இருக்க முடியல. ஒரு 2 மணி நேரத்துல என்னால் முடியல, ஒரு 6 மணி நேரம் அவர் உட்காந்து எல்லா கேள்விக்கும் அவரே பதில் சொல்லி அவர். அதுக்கப்புறம் அவர் தளரலை, அவர் இன்னும் கொஸ்டின் கேளுங்க, அவரே சில கொஸ்டின்லாம் ஜென்ரேட் பண்ணி அவரே போய் ஆன்சர் பண்ணுறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவரோட வில் பவர்லாம் சொல்ல அப்போ தான் தெரிஞ்சு இப்போ போலீஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு வில் பவர் இருக்கும். அவங்கெல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்கிறதா, அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க ஒரு போலீஸ் ஃபோர்ஸை. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட உதவி வந்து என்னோடய ப்ரிப்பரேஷன்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டியூட்டு ஸ்மார்ட் லீடர் சொல்லவே தேவையில்ல, அது ரொம்பவுமே எப்போதுமே ஸ்மார்ட் தான். அது காலையில் 6 மணியாக இருந்தாலும் சரி, அது நைட்டு 12 மணியாக இருந்தாலும் சரி, ஒரே ரெஸ்பான்ஸ் மட்டும்தான், படிங்க எங்கே வேணாலும் உட்காந்து படிங்க, இது நம்ம இன்ஸ்டியூட்பா அப்படிம்பார். நான் சார் கதவை திறக்கும்போது நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், ஆ படிங்கப்பா 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 படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போவார். ஏதாவது வேணுமாப்பா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி போகும்போது ஒரு ரெஸ்பான்சிபிளாக யாராக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் கேட்பார் இண்டிவிஜுவலாக, சரி என்னப்பா படிச்சிருக்கீங்க, நீங்கள் என்ன படிக்கிறீங்க, நீங்கள் என்ன படிக்கிறீங்க, எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு சொல்லி டெய்லி கேட்பார். அவர் அந்த கொஷினை வந்து மாற்றாமல் கேட்டுகிட்டே இருப்பார் எப்போதுமே. அந்தளவுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு அட்டென்ஷன் கொடுத்து, யார் போனாலும் நாங்கள் ரோட்டில் போயிருந்தால் கூட என்னப்பா என்னாச்சு என்ன என்ன நடக்குது எந்த அளவுக்கு எழுதிறீங்க அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்குறதுல ரெண்டு பேருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஒரு ஒரு குரூப்பாக உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரூம்லலாம் இருக்க முடியாது, அவங்க ரூமில் இருக்க முடியாது, ஒரு காமன் பிளேஸில் இருக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு சார்ட்ட போய் கேட்டோம், சார் இது மாதிரி நாங்கள் குரூப்பாக உட்காந்து படிக்கணும், ஒரு ரூமை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவர் என்ன சொன்னார்னா, நீ ஏன்ப்பா வேறு ரூம்லாம் எடுத்துக்கிறீங்க, எங்கள் ரூம் எடுத்துங்கப்பா, நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி டேரக்டர் ரூமில் உட்காந்து ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரூவ் பண்ணது அது நாங்கள் தான். எந்த இன்ஸ்டியூட்லையும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னா சான்ஸ் இல்லை. அவங்க உட்காந்துருக்க சேரு, அவங்க யூஸ் பண்ணுற அதே ஏசி ஹாலு, அவங்க ரூமு, அதிலே படுத்துருவோம், அதிலே தூங்கிடுவோம், விடிய காலையில் ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு போயிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேரக்டர் ரூமில் உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் எங்கேயாவது கிடைக்குமா. சில இன்ஸ்டியூட்டெல்லாம் உள்ளக்கே நுழைய விட மாட்டாங்க, பார்க்குறதுக்கு டைம் கொடுப்பாங்க. நம்ம சார்லாம் அப்படி கிடையாது, நம்ம ஒரு நண்பர் மாதிரி போகலாம் சார், இது மாதிரி இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஓகேப்பா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எங்கள் கூட க்ளோஸாக இருந்து எங்களோட அந்த சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியில் அவங்களோட ரோல் ரொம்ப பெரிய ரோல். ஸோ அந்த வகையில் அவங்க ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி பேப்பர் கரெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான பார்ட், வேல்யூவேஷன் ஒரு யூபிஎஸ்சியில் எந்த அளவுக்கு வேல்யூவேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இங்கே பண்ணிடுவாங்க நம்மளை கரெக்ட் பண்ணி. 2012 பர்டிகுலராக ரெண்டு பேப்பரை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், என்னோடய பேப்பர் 1, 2, 3 இந்த 3 பேப்பரை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதில் பர்டிகுலர் பேப்பர் டூவில் வந்து இந்திய அளவிலே பார்த்திங்கனாலும் எவ்வளோ பெரிய ப்ரொஃபஸர் எடுத்தாலும் சரி தான், எவர் யார் எடுத்தாலும் சரி, ஒரு 105 ஒரு 107 அந்த லெவலில் இருக்கிறதே பெரிய மார்க்காக இருக்கும். ஸோ நான் லாஸ்ட் டைம் 2016 வாங்கும்போது 82 மார்க்கு, 82-83 நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு 105 வாங்கினா தான் நம்ம கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆக முடியுங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம பெஞ்ச் மார்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த அளவுக்கு மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறது, இப்போ யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவராஜ் சார்கிட்ட போகிறேன் போயிட்டு, சார் என்ன சார் பேப்பர் டூவில் இவ்வளோ மார்க் கம்மியாயிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கப்போ அந்த கரெக்ட் பண்ணிடுவோம் இவ்வளோதான் சொல்லுவார் சரின்னு சொல்லிட்டு அவர் வைக்கிற டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு நேராக போனேன். சார் இது மாதிரி எழுதியிருக்கேன் இதை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சில கொஸ்டினுக்கு நமக்கே தெரியும் நல்ல ஆன்சர் எழுதிப்போம்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் அவர் கரெக்ட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் திமுறாக உட்காந்துருப்போம், இதுக்கு மேலெலாம் யார் எழுத முடியாது, முடிஞ்சால் நீங்கள் வேணால் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ஒரு குறை சொல்லுவார், ஏன்னாப்பா ஒரு கொஸ்டினில் முதல் பாட்டை மட்டும் தான்ப்பா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, ரெண்டாவது பாட்டை ஆன்சர் பண்ணலையே அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் எக்கி பார்த்தா தெரியும் நம்ம ஒரு பகுதி தான் எழுதியிருப்போம், அடுத்த பகுதி எழுதியிருக்கவே மாட்டோம். ஸோ அந்தளவுக்கு ஒவ்வொரு கொஸ்டினையும் பார்த்து இதை எழுதணும், இதை எப்படி பாக்ஸ் போட்டு எழுதணும், இந்த வேர்டெல்லாம் எழுதணும். சில சார்கிட்ட வந்து ஒரு ஒரு என் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குன்னே சொல்லலாம், அந்தளவுக்கு சில குரூஷியலான வேர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அது அப்படியே கிளாஸில் அப்படியே தெளிச்சு விடுவார், அதை அப்படியே நாங்கள் கேட்ச் பண்ணி எழுதி வச்சிருப்போம், அதை எக்ஸாம் பேப்பரில் யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணும்போது அதை நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கும் பாராட்டு தெரிவிப்பார். அட் தி சேம் டைம் சில வார்த்தைகளை யூஸ் பண்ணல அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்பா, யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த கேஸ்லாம் கோட் பண்ணணும், இந்த ஆர்டிக்கல்லாம் அப்படியே கோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரினு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே ஒரு நோட்டாக என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டு நேராக வந்து திரும்ப அதே பேப்பரில் எழுதிடுவேன், எழுதி வச்சுக்குவேன், ஆனால் திரும்ப காமிக்கிறது இல்லை அவர்கிட்ட, எழுதி வச்சுருப்போம். இப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு கரெக்ஷனை ஒரு வேல்யூவேஷன் பண்ணதுனால 83 மார்க் இருந்தது எனக்கு வந்து 120 மார்க், டெல்லியில் கூட அந்த அளவுக்கு மார்க் வாங்கினது கிடையாது. இந்த 120 மார்க்குங்கிறது சர்வசாரம் கிடையாது, ஏன்னா 120க்கு எனக்கு தெரியும் வேல்யூ என்னன்ட்டு, உங்களுக்கெல்லாம் இப்போ தெரியுதோ இல்லையோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது தெரியும் 120னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு 40 மார்க் கிட்டத்தட்ட 40 மார்க் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னா நம்மக்கிட்டே தான், சேம் பர்சன், சேம் ரீடிங் தான், சேம் புக்ஸ் தான், ஒன்றுமே கிடையாது, மாற்றம் எதுவுமே இல்லை. அவர் பண்ண அந்த சின்ன வேல்யூ அடிஷன், சின்ன சின்ன கரெக்ஷன், அதை நம்ம இன்கார்பரேட் பண்ணி எழுதின விஷயங்கள். ஸோ இதை தான் ஆளில் மாற்றம் இல்லை, படித்ததில் மாற்றம் இல்லை, சின்ன மாற்றம் என்ன பண்ணணும்னா அவர் சொன்னதை கரெக்டாக கேட்டு எழுதுனது மட்டும்தான், எதை எழுதணும் எதை எழுதக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொன்னார். ஸோ அதனால் ஒரு 40 மார்க். அதே மாதிரி என்னோடய பேப்பர் 3 என்னோடய மார்க் வந்து 93 2016, இன்றைக்கி 134,
அதுலேயும் அந்த 40 மார்க் யோசிச்சு பாருங்க. இந்த 2 40 தான் நான் இன்றைக்கி ஐஏஎஸ், இந்த 2 40 மார்க் மட்டும் தான் நான் ஐஏஎஸ். ஏன்னா லாஸ்ட் இயரை நான் என்னென்ன வாங்கணுமோ அந்த அளவுக்கு வாங்கி வச்சுருந்தேன். இந்த ரெண்டில் தான் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. இந்த 2 பேப்பர் தான் எனக்கு என்னை வந்து ஐஏஎஸ் ஆகியிருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்மார்ட் லீடர்ஸில் இருக்கணும்னா அந்த வேல்யூவேஷன் இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு ஒரு ஆளுக்கு 1/2 hour ஆர் 15 minutes ஆர் 30 minutes ஆர் 20 minutes வாட் எவர் மேபி அந்த டயத்தை கரெக்டாக கொடுத்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மார்க் இவ்வளோ தான் போடலாம், இது இந்த அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஸ்டின்லையும் 1/2 mark இம்ப்ரூவ் பண்ண 20 questionல 10 mark ஏறும், 80 questionல 40 mark கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆகலாம். இப்படிலாம் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஃபேக்டர் சொல்லி சொல்லி ஐஏஎஸ்ஸை நம்ம கண் முன்னாடி நிறுத்திடுவாங்க. ஒரு கோடு இருக்கும் இந்த பக்கம் ஐஏஎஸ் இல்லாத ப்ரிப்பரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், நம்மளோட முகம் அந்த பக்கம் ஐஏஎஸ்ஸாக போட்டு ஐஏஎஸ்ஸோ இல்லை நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு சர்வீஸாக போட்டு நம்மளை பிம்பமாக நிறுத்திடுவாங்க. ஸோ இந்த பிம்பத்தை பார்த்து 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 அந்த பிம்பத்தை வந்து ஒரு மெய்யாக மாற்றுறதுக்கு இவங்க ரெண்டு பேரோட ரோல் வந்து ரொம்ப இம்மென்ஸ், ரொம்ப அதிகம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இதே மாதிரி தான் படிச்சுட்ருக்காங்க. இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே அடுத்தடுத்து வர்றதுக்கு எல்லா முயற்சிகளும் செஞ்சுட்ருக்காங்க. அதுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே சாருங்க செஞ்சுட்ருக்காங்க. ஸோ இந்த வகையில் ஸ்மார்ட் லீடர்ஸை ஒரு இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் கொடுக்குறதுல ஒரு மிகப்பெரிய பிளேஸ். வேல்யூவேஷன் சூப்பராக இருக்கும், மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ் சூப்பராக இருக்கும், ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னோடய நண்பர் வந்து லாஸ்ட் வீக்கில் எழுதினார் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸு, போய் எழுதி பார்த்துட்டு வந்து அப்படியே அவர் எக்ஸ்பிரஷனே இல்லை அவர்கிட்ட. அப்படியே என்னடா அப்படி இருக்குது, என்னடா அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தேன். நான் தான் சொன்னேன் இல்லை அவன்ட்ட எக்ஸாம் போகிற முன்னாடி நீ 30 question தான் எழுதுவேன், 70 question எழுத மாட்டேன் அப்படி தான் சொல்லி அப்படின்னா ஏன் திரும்ப திரும்ப ஏன்டா அதை பண்ணேன் அப்படின்னா, இருந்தாலும் போகலாமே அப்படின்னா நீ போய் பாரு, ஆனால் ஒரு மாற்றம் வரும். ஆனால் 70 புது இன்ஃபர்மேஷனை நீ ஒரு டெஸ்ட் சீரீஸ்லேருந்து கற்றுக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் நான் டெஸ்ட் டிஸ்கஷன் போகலை அப்படின்னாரு. டிஸ்கஷன் போகாமல் இருந்துடாத, நீ எழுதுனதோட மிகப்பெரிய சக்ஸஸே அங்கே தான் இருக்குது. ஸோ 3 மணி நேரம் டிஸ்கஷன் போ, 70 இன்ஃபர்மேஷன் இல்லை 70 ஏரியாவை தெரிஞ்சுக்கிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னேன். போயிட்டு வந்து சொன்னார், பயங்கரமாக இருக்குடா டெஸ்ட் சீரீஸ்லாம், நான் வந்து மார்க் வந்து 60 தான், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் அதில் இருந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளவு, இதை வச்சு நீ எவ்வளோ மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறங்கிறத நான் பார்த்துருக்கேன், இனிமேல் நானும் அதே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் சீரீஸ் கஷ்டமான டெஸ்ட் சீரீஸை ஒரு அதில் இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணக்கூடிய ஒரு இது அந்தளவுக்கு டெஸ்ட்டை எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் லீடர்ஸில் வந்து ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் எல்லாத்துக்கும் நம்ம கூடவே இருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியை கொடுக்குறதுல மிகப்பெரிய ரோல் எனக்கு இருந்திருக்காங்க, எல்லாருக்கும் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுடைய வெற்றி அனைவருக்கும் ஒரு உதாரணம், தன்னம்பிக்கைக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு, நீங்கள் பற்பல நன்மைகள் செய்து புகழின் உச்சியை அடைய வேண்டும் என்று ஸ்மார்ட் குடும்பத்தின் சார்பில் வாழ்த்தி எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக அகில இந்திய அளவில் 558th இடம் பிடித்த திரு வசந்த் மெசாக் அவர்களை பற்றிய ஒரு ஆடியோ வீடியோ. நான் வந்து வசந்த் மெசாக், ஐம் பேசிக்கலி ஃப்ரம் திருநெல்வேலி, பட் ஸ்கூலிங் எல்லாம் பண்ணது சென்னையில். கோயம்புத்தூர் பிஹெச்டி டெக்கில் காலேஜ் கிராஜுவேஷன் வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் பண்ணேன். போஸ்ட் கிராஜுவேஷன் எனக்கு 4 IT ஃபார்ம்ஸில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆச்சு, பட் தென் ஐ டிசைட் நாட் டு கோ ஃபார் தட் அண்ட் பர்சியூ தி சிவில் சர்வீசஸ். ஸோ என்னோட அட்டெம்ப்டோட ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டிக் டு சம் சர்டன் புக்ஸ். நான் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்டட் வித் ஸ்மார்ட் இன்ஸ்டிடியூஷன் தான், ஸ்மார்ட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் PCM ஜாயின் பண்ணேன். அவங்களோட புக்ஸ் தான் படித்தேன் பெருசாக, NCERT கூட பார்க்கலன்னு சொல்லலாம். NCERTல அஃப்கோர்ஸ் ஐ டிட் ரெஃபர், பட் ஸ்மார்ட் வந்து அவங்க கம்பைலேஷனாகவே கொடுத்தனால ஐ ரெஃபர் தட் புக்ஸ் ஒன்லி. எல்லாத்துக்கும் ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஃபுல்லாத்துமே அவங்க இதெல்லாம் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச வர டாப்பர்ஸுங்கிறது சிவில் சர்வீஸுக்கு தேவையில்லை, என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வேணும். நம்பிக்கை மட்டும் போதாது, ஒரு வாட்டி தோத்தா கூட திருப்பி வரணும். மென்டல் ஸ்ட்ரென்த்துங்கிறது ரொம்ப முக்கியம், பிகாஸ் யூ ஷுட் பி கீப்பிங் யுவர் செல்ஃப் மோட்டிவேட்டட் ஆஃபன். நீங்கள் ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணுவாங்கங்கிறது எதிர்பார்க்கவே முடியாது, நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணாதான் முடியும். பிகாஸ் அதான் சார் சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்குது, இன்னொருத்தர் உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அதே ஆள் உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அன்லெஸ் யூ கீப் யுவர் செல்ஃப் மோட்டிவேட்டட், நீங்கள் ஸ்கெட்யூல் போட்டு படிங்க, காலையிலேருந்து நைட்டு இதை தான் பண்ண போகிறேன், நைட்டு தூங்கும் போது படித்தது ஞாபகம் இருக்குதான்னு பாருங்கள், தென் யூ ஹாவ் அ ரியலி பீஸ்ஃபுல் நைட். ஸோ இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்துங்கிறது ரொம்ப முக்கியம் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனில். ஸ்மார்ட் லீடர்ஸ் வாஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் மீ, அதுதான் பேஸாக நான் சொல்லுவேன். பிகாஸ் இங்கிருந்து ஆரம்பித்தது தான் இட் கெப்ட் மீ மோட்டிவேட்டட். அவங்க சார் சிவராஜ் வேல் சார் ஆகட்டும், சாதிக் சார் ஆகட்டும், அது எப்படி மற்றவங்க எடுத்துக்கிறாங்கன்னு தெரில, நடுவு நடுவில் நிறைய விஷயம் பேசுவாங்க, எனக்கு அது கெப்ட் மீ மோட்டிவேட்டட். இப்போ இந்த சொன்னல அஞ்சு நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க பட் தென் யூ கெயின், இதெல்லாம் அவர் சொன்னது தான் எனக்கு. அவர் சொன்னால் அவர் இப்போ அவருக்கு ஞாபகம் இருக்கா கூட தெரில, பட் தென் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஆஸ் அ சிவில் சர்வெண்ட் எனக்கு மெயினாக எஜுகேஷனில் கொஞ்சம் சேஞ்ச் கொண்டு வரணும்னு ஆசை, பிகாஸ் எஜுகேஷன் சிஸ்டம்
ரொம்ப ப்ராக்டிக்கலாக இல்லை இந்தியாவில் சொல்ல போனால். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் இப்படி பண்ணால் எப்படி இருக்கும்னு. இப்போது 20 பேர் கிளாஸில் இருக்கிறாங்க, நீங்கள் நடத்துகிறீங்க, பொல்யூஷன் பற்றி நடத்துகிறீங்க, சரி கவனிக்கிறாங்க, பட் தென் அது ஏதாவது பாசிட்டிவ் இம்பாக்ட் கொண்டு வருதா? அட் த சேம் டைம் இப்படி பண்ணி பாருங்கள், 20 பேரை வெளியே கூட்டு போயிட்டு வாட்டர் பொல்யூஷன் இப்படி காஸ் ஆகுது, சவுண்ட் விட்டால் நாய்ஸ் பொல்யூஷன் இப்படி வருது, இண்டஸ்ட்ரியிலேருந்து யார் இப்படி வருது? அந்த 20 பேரில் 10 பேராவது யோசிப்பான்ல, அந்த 10 பேரில் 5 பேராவது திருப்பி எப்பமாவது நடக்கும்போது இப்படி நடக்கக்கூடாதுன்னு யோசிப்பான்ல, அதுதானே ரியல் எஜுகேஷன். திரு வசந்த் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அழைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், எனக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு, நம்மளும் ஒரு நாள் இப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் முன்னாடி டயஸில் உட்காந்து நம்மளும் மோட்டிவேட் பண்ணுவோன்னு. அந்த கவுண்ட் மணி டயலாக் மாதிரி கனவு படுத்ததே அந்த மொமெண்ட்டு தான் இது, நமக்கும் வந்துருச்சு. என்னோடய ஜேர்னி பார்த்தீங்கன்னா, நான் திருநெல்வேலியில் தான் பிறந்தேன், இங்கே ஆக்னஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே தான் பிறந்தது. ஸ்கூலிங் பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டம், திருச்சி, சென்னை படித்தேன். காலேஜ் பிஎஸ்ஜி டெக்கில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிச்சிருந்தேன். ஸோ படித்து முடித்தோன்னா 4 கம்பெனியில் வேலை கிடச்சிது. பட் அண்ணன் ஐடியில் இருக்கிறது எனக்கும் போக பிடிக்கல, வேலைக்கு போக பிடிக்கல, சரி இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை. சென்னைக்கு வந்தேன், சென்னையில் சிலர் சொன்னாங்க இந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா அங்கே ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட் வருதுனாங்க. இன்னும் ஒருத்தர் சொன்னார், ஏன் ஸ்மார்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், இப்போ தான் வந்துட்டுருக்காங்க, அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக சொல்லித்தராங்கன்னு. ஸோ அப்படி கேட்டு ஜாயின் பண்ணது தான் ஸ்மார்ட்டில். ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்துச்சு அவங்க சொல்கிறதுலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் ஃபிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. மெயின்ஸ் ரொம்ப கஷ்டமான இது தான், பிகாஸ் 7 நாள் நீங்கள் தொடர்ந்து எழுதுவீங்க, ஆல்மோஸ்ட் 1750 மார்க்ஸ் எழுதுவீங்க. என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா 674 வந்துச்சு. கட் ஆஃப் அந்த டைம் எதை கிளியர் பண்ணால் இன்டர்வியூ போவீங்கன்னா 676, 2 மார்க்கில் எனக்கு போச்சு, இன்டர்வியூ கால் கிடைக்கல மொதல் அட்டெம்ப்ட்டு. சாரை பார்த்தேன், பரவாயில்ல பார்த்து திருப்பி எழுதலாம் அப்படின்னாரு. அந்த மோட்டிவேஷனில் திருப்பி ப்ரிலிம்ஸ் எழுதினேன், கிளியர் பண்ணேன், மெயின்ஸ் எழுதினேன், கிளியர் பண்ணேன், இன்டர்வியூ போனேன், இன்டர்வியூ தலையில் தட்டி அனுப்பி விட்டானுங்க. அவ்வளோ ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. வெளியே வந்தோன்னா யூபிஎஸ்சி விட்டு எங்கே வெளியே வர்றதுன்னு எனக்கு தெரில. இதை அங்கே ஹிந்தி வர தெரியாதா, அவுட் சைடு வேறு அப்படி கேட்டு அந்த லெவல் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. ஸோ அது போயிட்டு சரி இன்னும் கற்றுக்கிற பீரியட் தான். அப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ முடிச்சு ஒரு 16 நாள் தான் இருந்துச்சு அடுத்த ஃபிலிம்ஸுக்கு. சார் உட்காந்துட்டு படி பார்த்துக்கலாம், 3 ஸ்டேஜை பார்த்துட்டேன், இந்த வாட்டி சர்வீஸ் அடிச்சிடலாம் அப்படின்னாரு. திருப்பி 16 நாளில் ஃபிலிம்ஸ் எழுதுனேன், கிளியர் பண்ணேன், மெயின்ஸ் எழுதுனேன், கிளியர் பண்ணேன், இன்டர்வியூ எழுதுனேன். இப்போ 558 வந்திருக்குது. ஸோ திருப்பி இப்போ சார் போய் பார்த்தேன், சார் 558 வந்திருக்கு சார், நமக்கு எப்படியோ போலீஸ் வராது, ஏன்னா 2nd அட்டெம்ப்டில் மெடிக்கல் போகும்போது 165 தேவை சென்டிமீட்டர் போலீஸ்க்கு, எனக்கு 163 இருந்துச்சு. இந்த தடவை மெடிக்கல் போனால் என்னாச்சுன்னு தெரியல, 162ங்கிறாங்க, எப்படி 1 சென்டிமீட்டர் குறைஞ்சேன்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்ளி இப்போ சாரை பார்த்தோன்னா சார் சொன்னார், திருப்பி இவ்வளோ பெரிய புக்கை கொடுத்துட்டாரு, வீட்டில் போய் உட்காந்துட்டு ரூம் முட்டு படி, அடுத்த வாட்டி டாப் 100 எதிர்பார்க்குறேன் அப்படின்றாரு. ஸோ ஐ திங்க் அடுத்த வாட்டி இஃப் சப்போஸ் இன்னொரு ஸ்காலர்ஷிப் நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அந்த இதில் கண்டிப்பாக ஒரு ஐஏஎஸ்ஸாக தான் அவங்கள வந்து சந்திக்க வரணும்னு எனக்கு ஒரு ஆசை, வருவேன் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் எப்படி இருக்கோன்னு. இப்போ இன்டர்வியூ செகண்ட் அட்டெம்ப்டில் இன்டர்வியூ போச்சுல, 146 தான் வந்துச்சு. அப்போ அந்த மார்க் ரிசல்ட் வந்த அன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப நர்வஸாக இருக்கும். செல்வா சாருக்கு இருந்திருக்காரு, பிகாஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிட்டார். பட் சிவராஜ் சார், சாதிக் சாருக்கு அந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரிசல்ட் 5:30 to 6 மணிக்குள்ளே வருது, நேம் இல்லை, ஃபைனில் போட்டு நேம் இல்லை. அடுத்த அரை மணி நேரத்துக்கு என் நம்பர் தான் போட்டு பார்த்துட்ருக்கேன், 04545 வசந்த் விஏஎஸ்ஏ, சரி அடுத்த நேம் அது போட்டு போவோம், எம்இஎஸ்ஹெச், எதுவுமே காணும். அவ்வளோ டென்ஷனாக இருக்கும் உங்களுக்கு, என்னடா இவ்வளோ படித்து ஒன்றும் கிடைக்கலையான்னு. அதே இது அடுத்த வாட்டி இப்போ இந்த இதில் 5:30 to 6 மணிக்குள்ளே ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், வரல. சரி வீட்டில் இருக்க முடியாது, தலைவலிக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸோட டீ குடிக்க போயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ஜி கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் வரும், நம்ம ஷவர்மா சாப்பிட போகலாம், சிக்கன் சாப்பிடலாம் அப்படின்னாரு. சரி சாப்பிட்டுட்டு இருந்தோம், கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் ஃபோன் பண்ணார், ஜி கங்க்ராட்ஸ் ஜி அப்படின்னாரு. எதுக்கு கங்க்ராட்ஸ், எனக்கு அப்போ மைண்டில் கூட இல்லை, எதுக்கு கங்க்ராட்ஸ் அப்படின்னாரு. ஜி நீங்கள் 558 வாங்கி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. எனக்கு சாப்பிட்ட ஷவர்மாலாம் வெளியே வந்துருச்சு, எதை எடுத்துக்கிறேன்னு தெரியல, இந்த குட் நியூஸ் எடுத்துக்கிறோம் இல்லை சிக்கனை சாப்பிடவான்னு அந்த லெவல். அடுத்த ஒரு 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 மிஸ்டு கால் இருந்துக்கும், ஒரு 30 மெசேஜ் வந்திருக்கும். இதுவரை என் வாழ்க்கையில் இவ்வளோ மிஸ்டு கால் பார்த்ததே இல்லை. திடீர்னு உங்கள் லைஃப் அவ்வளோ பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகும், இதெல்லாம் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங், நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஸோ இப்போ இதில் ஃப்ரெண்ட்ஸோட இது எப்படின்னு சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இந்த இதில் தேவை.
இந்த ஜேர்னியில். பிகாஸ் செகண்ட் டைம் எனக்கு இன்டர்வியூ ஃபெயில் ஆனப்போ அடுத்த அரை மணி நேரத்தில் என் ஃப்ரெண்டு வந்து நின்றான், கதவை திறந்தோன்னா இருக்கியாடா அப்படின்னா, ஏன்டா இருக்கேன் இல்லை இல்லை உயிரோடு தானே இருக்கு அப்படின்னா. பிகாஸ் உங்கள் லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் நமக்கு தெரியும், ஒரு 16 to 17 மணி நேரம் டெய்லி படிக்கிறீங்க, இவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க, அப்படியும் கிடைக்கல அப்படின்றப்போ உங்களுக்கு சம் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் தேவை இருக்கும், அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கலாம். ஸோ நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இந்த ஜேர்னியில் கிடைச்சா எளிதில் வெற்றி பெறலாம். நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன், அது மாதிரி தான். நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்ல நண்பர்களை கூட்ட சேர்த்து வச்சுக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நல்லது. நன்றி திரு அசோக் வசந்த் அவர்களே. அவர் இந்த ஆண்டும் தேர்வு எழுதுகிறாரு, அடுத்த ஆண்டு தேர்வு முடிவுகள் வெளியாகும் பொழுது அகில இந்திய அளவில் முதலிடம் பிடிக்க வேண்டும் என்று உளமார ஸ்மார்ட் குடும்பம் அவரை வாழ்த்து வணங்குறது. நன்றி. தேர்வு முடிவுகள் தயாராகிவிட்டன. தேர்வில் முதல் 25 இடங்களை பிடித்த நபர்களை மேடைக்கு வரிசைப்படி நான் அழைக்கிறேன். அவர்கள் வந்து அந்த ஸ்காலர்ஷிப் அவார்டை பெற்றுக்கொள்ளுமாறு நான் அன்புடன் அழைக்கின்றேன். சுமார் 125,000 மதிப்புள்ள ஒரு வருட பயிற்சி இலவசமாக இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரு மாதவன், சுமார் 125,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு வருட இலவச பயிற்சி. ஆறுமுக கன்னி, ராஜா, ராஜாவோட ரோல் நம்பர் 1300809. நந்தினி, நந்தினி ரோல் நம்பர் 1300617. இந்த ஸ்கிரீன்லே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு 25 பேர் யார் பார்த்தீங்கன்னா அவங்க தயாராகிருங்க, நான் 1 by 1 கூப்பிட்றேன். இவருக்கு 50% ஸ்காலர்ஷிப் அளிக்கப்படுகிறது. கந்தவேல் ராஜா, கந்தவேல் ராஜா, ராம ஸ்ரீரங்கன், ராம ஸ்ரீரங்கன், மகாலிங்கம், மகாலிங்கம், அசோக், அசோக், சீதா சிவகாமி, நந்தினி, நந்தினி ரோல் நம்பர் 1300672, நந்தினி, அனு கௌதல்யா, அனு கௌசல்யா, அன்பு எடிசன், செல்வ கணேஷ், சிவ சிதம்பரம், நான் கூப்பிட கூட எல்லாம் வந்துருங்களா என்ன, சிவ சிதம்பரம், அப்துல் கபூர், சிவகாம சுந்தரி, மணிகண்டன் கார்த்திக், கவிதா, இளமுகில், ஜெயந்தி, திருமலை நம்பி, திருமலை நம்பி, ராமலக்ஷ்மி, ராமலக்ஷ்மி, காந்திமதி பவித்ரா, காந்திமதி பவித்ரா, பரமசிவன். இதெல்லாமல் முதல் 125 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த முதல் 125 பேரோட ரோல் நம்பர் இதில் ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். அவங்க பேரோட அவங்க எல்லாம் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு இருக்க வேணும், அவங்களுக்கு தனியாக ஸ்பெஷல் அட்ரஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்பை யூபிஎஸ்சிக்கோ இல்லை திருநெல்வேலியில் இருக்க டிஎன்பிஎஸ்சிக்காகவோ பேங்கிங் எக்ஸாமுக்கோ எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம். முதல் 125 நபர்கள் நிகழ்வு முடிந்த பின்பு இங்கேயே இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இறுதியாக நன்றியுரை வழங்க ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் இணை இயக்குனர் அன்புக்குரிய நண்பர் திரு சுரேஷ்குமார் அவர்களை அழைக்கிறேன். மேலே அமர்ந்திருக்கும் அனைவரையும் நம் சாதனையாளர்களாக பார்க்கிறோம். அவர்கள் உச்சி அடைந்திருக்கிறார்கள், அதனால்தான் அனைவருக்கும் தெரிகிறார்கள். ஆனால் அவர்கள் கடந்து வந்த பாதை அவ்வளவு வெளியதல்ல. அந்த கடந்து வந்த பாதையிலே எந்த ஒரு நேரத்திலும் எண்ணம் சிதறாமல், கவனம் சிதறாமல் இருந்ததுக்கே முக்கியமான காரணம், ஒவ்வொரு சும் பேசும்பொழுது ஒவ்வொரு சொன்னாங்க இதனால தான் நாங்கள் சக்ஸஸ் பண்ணோம், இதனால தான் வி ரீச்ட் வேர் வி ஆர் அப்படின்னு. இதுதான் என்னன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய வள்ளுவர் பெருந்தகை 20 கவிதையில் சொல்லிட்டாரு, எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணவும் என்பது இழுக்கு. அதை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணி துணிக நல்லவை சொல்லலை, நல்லது நினைக்கிறது மட்டும் இருக்கக்கூடாது, செய்யணும். எண்ணி துணிக கருமம், செயலில் இருக்கணும் நம்மளுடைய எண்ணங்கள். கனவு காணுங்கள் அப்துல் கலாம் சொல்லிட்டாரு, நிறைய பேர் அதை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கோம். கனவு காணுங்கள், கனவுக்காக செயல்படுங்கள். இங்கே வந்திருக்கிற எல்லாருமே ஒரு ஒரு கனவோடு தான் வந்திருக்கீங்க, பெற்றோர்கள் உட்பட.
இப்போ நீங்க கடந்த காலத்துல நம்ம பார்த்தோம்னா நம்ம இளைய சமூகத்திற்குரிய ஒரு எழுச்சியை நம்ம பார்க்க முடியும். நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்திலையும் சரி, இல்ல நெடுவாசலாக இருக்கட்டும், இல்ல கூடங்குளமாக இருக்கட்டும், இளைஞர்களின் எழுச்சி, இளைஞர்களின் அந்த அரசியல் தாக்கம், சமூக நல அக்கறை நம்ம இப்ப ரீசெண்டா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா என்ன ஒரு விஷயம் எனக்கு தோணுது அப்படின்னா, இந்த சமூக அக்கறை, சமூக நலன் எதுல நம்ம பதிவிடுறோம் பாத்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல, ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ யாரோ ஒருத்தங்க ஷேர் பண்றாங்க, நாம அதை இன்னொருத்தவங்க ஷேர் பண்றோம். என்னுடைய சமூக அக்கறை, என்னுடைய சமூக நலன் அதோடு நின்றுவிடக்கூடாது. நீங்கள் அரசியலின் அங்கமாக மாற வேண்டும், நீங்கள் அரசாங்கத்தின் ஒரு முக்கிய அங்கமாக மாறி நீங்கள் ஃபேஸ்புக்கில் எதை கொண்டு வர விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் செயல்படுத்துங்கள். மற்றவர்கள் மாற்றம் கொண்டு வருவது மற்றவர்களாக இருக்கட்டும், அதை கொண்டு வருவது நீங்களாக இருக்கட்டும். அதன் முதற்படி நீங்கள் கொள்வது ஒரு முக்கியமான ஒரு ஒரு எண்ணமாக, ஒரு குறிக்கோளாக நீங்கள் முதலில் எடுக்க வேண்டும். ஒரு துடுப்பில்லாத படகை போல் எங்கோ போகிறோம், எங்கே சொல்கிறோம் என்று இல்லாமல், உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் எடுத்து அந்த குறிக்கோளுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கவனம் சிதறாமல் நீங்கள் செல்வதே ஒரே வழி. இந்த கவனம் சிதறாமைக்கு ரொம்பலாம் எங்கேயும் போக வேணாம். இப்போ சுட்டடிக்கும் வெயில் நமக்கு தெரியும், எல்லாருக்கும் மேற்று விரும்பிட்டு இருக்கு. இப்போ இதில் ஒரு பேப்பரை தூக்கி போடுங்க, எரியாது. என்னதான் வெயில் இருந்தாலும் ஒரு பேப்பரை தூக்கி போட்டால் எரியாது. ஆனால் அந்த பேப்பரையும் ரொம்ப சுலபமாக எரிய வைக்க முடியும். ஒரு லென்ஸ், ஒரு குவி லென்ஸை வச்சிங்கன்னா தெரியும், 2 நிமிடத்தில் அந்த பேப்பர் எரிய முடியும். அப்போ முன்னாடி எரியாத பேப்பர் எதுக்காக பின்னாடி எரிஞ்சது, அந்த காகிதத்தின் எரிக்கும் தன்மை என்ன? அதே வெயில் தான், அதே பேப்பர் தான், ஒரே ஒரு மாற்றம் அந்த குவி லென்ஸ். இவங்க மலை உச்சியில் இருக்காங்க, ஏற பாதை ரொம்ப ரொம்ப கடினமான பாதை, நிறைய பேர் காலை விட்டு விடுவாங்க, நிறைய பேர் தள்ளி விடுவாங்க, குடும்ப சூழ்நிலைகள், சமூக சூழ்நிலைகள். ஆனால் அவர்கள் பார்வை எப்பொழுதும் உச்சியை நோக்கி இருந்தது, அதுதான் கவனம் சிதறாமை. துரோணாச்சாரியர் சொன்னாரு, மீனோட கண்ணை பாருன்னாரு, மற்றவங்க கிட்ட கேட்டாரு ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு, கண்ணை தவிர மற்ற எல்லாம் சொன்னாங்க. வில்லுக்கு அச்சுன்னு அந்த பேர் வந்தது என்னன்னா, அவருக்கு தெரிஞ்சது கண்ணு மட்டும்தான், அதுதான் கவனம் சிதறாமை. குறிக்கோளை வையுங்கள், கனவு காணுங்கள், கனவில் கவனம் சிதறாமல் இருங்கள், அதோடு நில்லாதீர்கள், மேற்கொண்டு முயற்சி செய்யுங்கள், அந்த கனவு அடையும் வரை தூங்காதீர்கள். இதே தான் எல்லா அறிஞர்கள் பல பல நேரத்தில் சொல்கிறாங்க, நம்ம சாதனையாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இதை தான் நம்ம எடுத்துக்கணும். அதோட முதற்படியாக தான் நீங்கள்லாம் இங்கே அமர்ந்திருக்கீங்க, எல்லாரும் ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கீங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் கூட ஸ்மார்ட் லீடர்ஸ் என்றும் இருக்கும், உங்களுடைய கனவுகளுக்கு உறுதுணையாக உற்ற நண்பனாக என்றுமே ஸ்மார்ட் லீடர்ஸ் இருக்கும் என்பதில் எங்கள் குழுமத்தின் சார்பாக உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக இந்த நன்னாளை நம்மளுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு அளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. தன் வேலை பலு மத்தியிலும் வேதினை மறக்காமல் நம் ஸ்மார்ட் லீடர்ஸின் வேண்டுகோளுக்கு இணைங்க இங்கே அமர்ந்திருக்கும் தூத்துக்குடி இணை ஆணை இணை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு நாகர செல்வ நாகரத்னம் அவர்களுக்கு நன்றி. நம் சாதனை மாணவர்கள் சிவகுரு பிரபாகரன் மற்றும் வசரத் மேஷாஸ் அவர்களுக்கு நன்றி. மற்றுமுள்ள மாணவர்கள் அனைவருக்கும், பெற்றோர்களுக்கும், இந்த இனிய இடத்தை பிபிஎல் திருமண மண்டபத்தை செய்து கொடுத்த திரு பொன்னையா அவர்களுக்கும், திரு சங்கர் அவர்களுக்கும், ஒலி ஒளி நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. இறுதியாக சொல்லிக் கொள்வது, முதல் படி எடுத்து வைத்திருக்கிறீர்கள், எப்பொழுதும் முன்னேறுங்கள், எந்த ஒரு காலகட்டத்திலும் பின்னோக்கி செல்லாதீர்கள், உங்கள் கூடவே ஸ்மார்ட் லீடர்ஸ் இருக்கும். நன்றி.